எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக வேர்வை பூக்களே மண்ணில் சிந்தவே உழைத்தால் ஒரு நாள் ஊரை நீயும் ஆளலாம் எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக கதையாகி சரித்திர பொன்னேட்டில் உயிர் வாழ்வான் தெய்வீகம் என்பது அன்பு செய்து வாழ்வது தெய்வீகம் என்பது அன்பு செய்து வாழ்வது விதையாகி விழும் போது பயிரால் கதிரால் உலகினில் அறங்கள் தழைக்குமே எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக வேர்வை பூக்களே மண்ணில் சிந்தவே உழைத்தால் ஒரு நாள் ஊரை நீயும் ஆளலாம் எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக ஸ்டார்ட் பண்ணு. இவ்வளவு நாளா கார் அந்த மெக்கானிக் ஷெட்ல விட்டுருந்தோம். கார்ல என்ன கோளாறுனு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ராஜா சார் 5 நிமிஷத்துல கார் சரி பண்ணிட்டீங்க. உன் கார் நல்ல கார்ப்பா. ஐயா வண்டியில கை வைக்க விட வேணாம். வண்டி போத்து நடந்து போனால போதும். பறவை மாதிரி தன்னால பறக்கும்ல. அண்ணாத்த யாரு? தொழில கிங்கு. அவர் அடிச்சுக்கிங்க. யார் இருக்கா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இன்னைக்கு உனக்கு ஓவர் டைம் இருக்கு. இன்னைக்கா? நோ நோவா? நீயா சொல்ற? என்னப்பா அது ஓவர் டைம்னா? உனக்கு அல்வா மாதிரி. இது சாதாரண வேலை இல்லப்பா. இவன் லட்சாதிபதி சீதாராம் விட்டு டிரைவர். அவர் வீட்டுக்கு போய் கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நீ கேட்கற பணத்தை கொடுப்பாரு. மன்னிச்சுக்க டேவிட், இன்னைக்கு பணத்தை விட முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. அவங்க விருப்பப்பட்டா நாளைக்கு போய் செய்யறேன்னு சொல்லு. இவரு எங்க அப்பா காலத்துல வேலை பாக்குறாரு. இவராலதான் இந்த ஒர்க்ஷாப்பே பிஸியா இருக்கு. அதை டிக்கெட்டு வேலை வாங்க முடியாது. நாளை காலையில காரை வந்து பாப்பான்னு சீதாராம் சார்ட்ட சொல்லு. சரிங்க. ராதா ராதா, இன்னைக்கு நம்முடைய திருமண நாள். இன்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. என்னுடைய சின்ன பரிசு. எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுன்னா எல்லாரும் நம்புவாங்க. ஆனா உனக்கு இதான் அப்படியே சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கு. இதை தவிர
சும்மா இருங்க, பிள்ளைங்க பார்க்க போறாங்க. எங்க பசங்க சத்தத்தையே காணோம்? எல்லாரும் சினிமாக்கு போயிருக்காங்க. நம்ம குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிங்க. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் பாரு. அப்பாவும் அம்மாவும் ஜாலியா இருக்கட்டும் நினைச்சு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க போல இருக்கு. என்ன பாக்குறீங்க ராதா? பங்களாவில பட்டுமத்தையில பகட்டா வாழ வேண்டிய நீ இந்த ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலே பத்து பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி ஓடா போயிட்டிய. உன்னுடைய தியாகத்தை நினைச்சா பங்களாவது பட்டு மெத்தையாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ கணவனோட அன்புல தாங்க முழுமை அடைய முடியும். அந்த விதத்துல நீங்க எனக்கு கொட்டி கொடுத்த அன்பும் பாசமும் கோடி பெருங்க. எனக்கு என்னங்க குறைச்சல்? எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அப்பப்பா 25 வருஷம் காட்டும் நம் வாழ்க்கை வையகத்தின் பாடங்கள் உன்னை காக்கவே மண்ணில் வாழுவே தோள்களில் தூங்கும் பாரியாதம் இவரும் காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா நம் காதல் மாறுமா? மாப்பிள்ளையும் வீடு திறந்திருக்கேன்னு சொல்லி நுழையிறவங்களுக்கு வேற பேராச்சே? மரியாதையா வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் இங்க உட்காந்து திங்கறதுக்காக வரல. நானும் ராதாவும் காதலிக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அவளை எங்க கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் பெத்த தகப்பேன், என்னுடைய அனுமதி இல்லாம அவளை நீ எப்படி காதலிப்பேன்? அனுமதி வாங்கிட்டு காதலிச்சதா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அனாவசியமா பேசிய டைம் வேஸ்ட் பண்ணாதே. புத்திசாலித்தனமா இருந்து நீ நினைச்சா உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உன்னுடைய கையால் எழுதிக்கலாம். புரியல? புரிய வைக்கிறேன்.
காதலிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு வேண்டியதை நான் தரேன், இந்த பிளாங்க் செக். உனக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோ. என்ன வேணாலும் எழுதிக்கலாம்ல? எஸ், நீ ஆசைப்பட்டதை எழுதிக்கலாம். நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேங்கர் கந்தசாமியோட செக் ரிசர்வ் பேங்க் செக்குக்கு சமம். ஃபில் இட் அப். இதோ நீங்க சொன்னபடி எனக்கு தேவையானது எழுதியிருக்கேன். பேச்சு மாறாம கொடுங்க. உனக்கு என்ன தைரியம் உன்னை எனக்கு சமமா நிக்க வச்சு பேசணே? அது என் தப்பு? ஆசைப்பட்டதை எழுத சொன்னது நீங்க தானே. எழுதியிருக்கேன். உங்க சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ராதாவை என் கூட அனுப்பிச்சிருங்க. சாமி குப்பா, இவன் அடிச்சு வரத்துக்கடா. சுகம் எதுவுமே வேண்டாம்னு எங்க அப்பாவை உதறி தள்ளிட்டு உங்க நிழல் தேடி வந்திருக்க. இனிமே இதுதான் என் வீடு, இதுதான் என் உலகம். நல்லா இருப்பா அண்ணா. எந்த வேலையை செய்தாலும் பக்தியோட செய்யறவன் நீதான்டா. இந்த காலத்துல கடவுள்கிட்டே யாரும் பக்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்க தான் எனக்கு கடவுள், அப்பா அம்மா எல்லாமே. இங்கேயும் அனாதையா கிடந்த என்ன நீங்க தூக்கி வளர்க்கலனா நான் இருக்கிற இடமே தெரியாம போயிருக்கோம். காலம் பூரா உங்களை தொண்டி செய்யறதே என் பாக்கியமா நினைக்கிறேன் ஐயா. படுவா, போன ஜென்மத்துல நான் உனக்கு கடன் பட்டிருக்க போல இருக்கு. கண்ணா, அந்த துண்டு எடுத்துட்டு வாமா. அம்மா, இந்த காலேஜ் ஆஃப் டே தான், டிஃபன் கட்ட வேண்டாம், நானே வந்து சாப்பிடறேன். சரி சரி, காலேஜுக்கு போற வேகத்துல அரக்க பறக்க சாப்பிடறதே உனக்கு பழக்கமா போச்சு, சீக்கிரமா குளிச்சிட்டு வா. துண்டு சுமதி, பாஸ்கர் இன்னுமா தூங்குறீங்க? ஏய் சுமி, பேடுங்க. கண்ணா, லாண்டில இருந்து என் சேலையை வாங்கிட்டு வந்துரு. கண்ணா கண்ணா, முதல்ல இந்த சட்டையை இஸ்திரி போட்டுக்கொண்டா, சீக்கிரம். ஏண்டா, அவங்க அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்கவுங்க செய்து கூடாதா? எதுக்கெடுத்தாலும் கண்ணா கண்ணா கண்ணா, ஊர் கிடைச்சா பிள்ளையார் கோயில் ஆடிக்கிற மாதிரி. எவ்வளவுதான் நல்ல வண்டியா இருந்தாலும் பாரத்தை அதிகமா ஏத்துறீங்கன்னா போடாது. அவன் பத்து நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கட்டில படுத்துக்க போறான், அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் நான் கட்டில படுக்கிறது இல்ல, தலையதான் படுத்துக்கிறேன். உனக்கு வேணுண்டா. ஏண்டா ரமேஷ், நேற்று ராத்திரி சினிமாவுக்கு போயிருந்தியாவே, எப்படி இருந்தது? அதுவா,
கஷ்டப்படுற குடும்பத்தோட கதைப்பா. ஒரே சோகம், படம் பூரா அழுக, சுத்த போர். பாதிலே எழுந்து வந்துட்டேன். கரெக்டா மகனே, சோகத்துல ஒரு சுகம் இருக்குப்பா. அதே மாதிரி வறுமையிலையும் ஒரு இனிமை இருக்கு. அது இப்ப உங்களுக்கு புரியாது. என்னங்க காலையில இருந்து ஒண்ணும் சரியா சாப்பிடல, உழைக்கிற உடம்பு என்னத்துக்காகும்? இதுதாங்க பாதாம் பால். இன்னைக்காவது நீங்க யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும். இந்த வயசுல எனக்கு எதுக்கு பாதாம் பால்? இதெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட வேண்டியது. ஏ பாஸ்கர், இதாண்டா புதுசா கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன், சாப்பிடு. அப்பா எனக்கு ஏன்பா பேங்க்குக்கு ஏதோ இன்டர்வியூ போகணும்னு சொன்னி? என்னைக்கு? இன்னைக்கு 11 மணிக்குப்பா. குட்ல. இந்த கார்ல தினமும் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துட்டே இருக்கு. நல்லா பாத்துட்டியாப்பா என்ன டிஃபெக்ட்? டிஃபெக்ட்டை கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டேன், இனிமே ஒழுங்கா ஓடும். Hi dad, good morning. Very good morning. டிஃபன் சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுக்கறேன். ஏமா? காலேஜ்க்கு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆறுமுகம், அப்பாவோட பெரிய வண்டி ஏடு. வேண்டாமா, மெக்கானிக்கும் காரை சரி பண்ணிட்டாரு. ஓ, ஏ வண்டி சரியாயிச்சா? மெக்கானிக் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரைட் ராஜா, இதுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும்? அது டேவிட்ட சேர வேண்டிய சார், அவர்கிட்ட கேட்டுட்டு கொடுத்துருங்க. ஓகே, வர வரமா. வாங்க. என்னடி சும்மா பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கமலா ஏதாவது செக்ஸி ஜோக் சொன்னால? இல்லடி, சுஜாதா கதையில வர வர்ணனையே சொன்னா. ஒரு நடிகை பத்தி வர்ணிக்கும் போது ஏராளமான மார்புடன் இருந்தானே எழுதி இருக்கிறாரா? அது யாரா இருக்குண்டி? நான் சொல்லட்டா? ஹாய் சொப்னா. ஹாய், வாங்கடி போலாம். சொப்னோட லவர் ரமேஷ் வந்தாச்சு, அவ இனிமே நம்மகிட்ட எங்க பேச போறா? என்ன ரமேஷ், காலேஜ் படிப்ப விட்டுட்டு கோயில் பூசாரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டியர், இன்னைக்கு என் பர்த்டே இல்ல, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சொத்த கர்நாடகமா இருக்கீங்களே. பர்த்டே கோயில கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நம்ம ரமேஷ் உடைய பர்த்டே, அதை இன்னைக்கு அடையார் கேட் ஹோட்டல்ல கொண்டாடுறோம். சொப்னா பயப்படாதீங்க, பில்ல நான் பே பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறந்துடாம வந்துருங்க, கண்டிப்பா வந்துடணும். பாய், நீ சொன்னதெல்லாம் வச்சுட்ட, அப்புறம் என்ன வேணும்? 1 ரூபாய்க்கு வெத்தல பாக்கு போயல இதெல்லாம் கட்டு. சுண்ணாம்பு எங்க வீட்டு சேவத்துல இருக்கு, தடை வைக்கிற. ராஜா வா 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 வா. கணக்குல என்னடா பாய், பெரிய பிரச்சனை ஆயிட்டியா? அந்த பக்கமே வர்றது இல்லையே, என்ன மறந்துட்டியா? இந்த பாரு, என்ன மறந்தாலும் உன்ன மறக்க முடியுமா? இன்னைக்கு நேத்தா பழக்கம், வரணும்னு தான் நினைக்கிற, முடியல. வேலை என்ன வேலை? கிழிக்கிற கிளினாலும் கிளி சாதாரண கிளி இல்ல, பெரிய கிளி. வீடு கூட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, மருமகளுக்கு புடவை துவைச்சு போடுறது. பின்ன என்ன, ஓம் புடவை துவைக்கிறதா? அடச்சா சும்மா. துபாயில இருக்கானே என் மக அன்வர், எனக்கு ஒரு கடுதாசி கூட எழுதுறது இல்ல, ஆனா வாரத்துக்கு 2 கவர் வருது. என்ன பாய் புதிர் போடுறீங்க? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? அதுல 2000-3000 டிராப்ட்ல வச்சு அனுப்புறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாய்க்கு சமைச்சு போடும், மாங்கு மாங்கு வேலை செய்யும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது. வெரி குட், அருமையான மருமகள், அருமையான மகன். வயசான காலத்துல உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான். என்னப்பா இது சந்தடி சாக்கல, என்ன வயசான வேண்ட? இந்த பாரு, இன்னமும் இளமதான், கண்ணாத்தாள கேளு. என்னதே பாயி, என்ன என்ன கேக்க சொல்றீங்க? நீங்க பிறந்த 30 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். அப்ப உனக்கு என்ன வயசு? 6-7? ரெண்டையும் சேர்த்துக்குங்க. விலகு என்ன? 13ல ஏதாவது பெற்றிருக்கியான்னு பாப்போம். ராதா, காலையில தீபாவளிக்கு நீ வீட்டுல பலகாரமே செய்ய வேண்டாம், எல்லாமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்து. என்னங்க இது, எக்கச்சக்கமா அழுகிட்டு வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? உனக்கும் வீட்டுக்கானது. எனக்குப்பா? உனக்கு இல்லாமையாப்பா? இது உனக்கு, இது என்னுடைய ஒரே தர்ம பத்திரிக்கை. தேங்க்ஸ் டாடி, எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கா? ஒரு உயர்ந்த பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது இப்ப காமிக்க மாட்டேன், காலையில் காமிக்கிறேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் உங்களுக்கு ஒரு பட்டு வேஷ்டியும் சட்டையும் எடுத்துட்டு வரேன்.
எனக்கு எதுக்கு பட்டு சட்டை இல்ல? பீரோல வச்சு வேடிக்கை பார்க்கவா? பிள்ளைகள் வெளியே தெருவு போறவங்க அவங்களுக்கு தான் திருசு திருசா வேணும். நான் காருக்கடியில படுத்து கிடக்கிறவன், எனக்கு ஒரு காக்கி சட்டையும் பேண்ட் போதும். பிள்ளைகள் நல்லா இருக்கட்டுறாதா, எனக்கு நான் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்ல சமாச்சாரம் சொன்னப்பா. பேங்க் உத்தியோகம், கை நிறைய சம்பளம், இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் நினைக்கிறேன். ஆமா, என்னைக்கு வேலைக்கு சேரணும்? முதல் தேதியில இருந்துப்பா. ஆனா என்னப்பா, சும்மா சொல்லு. இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள பேங்க்ல 5000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ரெண்டு நாளைக்குள்ள அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா, ராஜா, வா 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 வா, இப்பதான் வழி தெரிஞ்சதா? உட்காரு. ரஷீத், ஒரு சின்ன வேலை. என்னது? என் மருமக இருக்காள, நெய்யும் பாதாம் பருப்புமா போட்டு பிரியாணிய செஞ்சு எனக்கு கொடுத்து கொடுத்து நான் தின்னு தின்னு ஜீரணமாகாம தவிக்கிறேன். நீ ஒரு வேலையை கொடு. நம்ம பாஸ்கருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்னமோ முன்பணம் 5000 கட்டணுமா? இந்த நேரத்துல நம்ம டேவிட் ஊர்ல இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா கொடு, டேவிட் ஊர்ல இருந்து வந்தவன திருப்பி கொடுத்துறேன். நான் என்ன திருப்பி கேட்டனா? ராஜா, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டிய. கொஞ்ச நேரம் முன்னாடி வரப்படாது. ஏ, 10000 பீரோல சும்மா தான் கிடந்தது. அந்த அஜீஸ் பைய வந்தான், அதுதான் என் மருமக ஆயிஷாவோட தம்பி. ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு கேட்டான், கொடுத்தேன். உனக்கு வேணும்னா சொல்லு, திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், வேண்டாம். சுனிதருக்காக சொந்தக்காரன விரோதம் பண்ணிக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாரு. என்ன ராஜா, ஏலக்காய் போட்டு ஒரு அருமையான டீ தர்றேன், சாப்பிட்டு போ. ஆயிஷா, ஆயிஷா, இங்க வேற வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாப்பிடு. ஏயா தண்டசோரே, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் தம்பி கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவேன். வாங்கிடுவேன் நீ? கோச்சுக்காதம்மா, அவன் எனக்கு ரொம்ப நாள் சின்னையிலேன், ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஏயா, என் மருமக பாதம் பருப்பு நெய்யுமா பிரியாணி பண்ணி போட்டானே, பிரத்யேகிட்ட போய் என்ன கிண்டலா பண்ற? உன் முக பாட்டுக்கு துபாயில பெரிய நவாப் மாதிரி உட்கார்ந்துகிட்டாரு. நான் இங்க மாட உழைக்கிறேன், நீ என்னடா தண்டை சோடுத்துட்டு சும்மா கிடைக்காம என்ன கிண்டல் வேற பண்றியா? கிண்டல் பண்ணலம்மா, ஊர் உலகம் நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா நினைக்கணுமேனு சொன்னேன். 10 பைசா சம்பாதிக்க வக்கீல்னாலும் பெருமைக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. 50 ரூபாய் செலவு கொடுத்து அனுப்பிச்சேனே, 49 ரூபாய்க்கு தான் கணக்கு வந்தது. மீதி 1 ரூபாய் என்ன பண்ண? வெத்தலை பாக்கு வாங்கினேன். வெத்தலை பாக்கு? இந்த வயசுல அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு தொலைச்சா என்ன? ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வெத்தலை பாக்கு. சி, தண்ட செலவு. ராதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நாளையில இருந்து 1 மாசத்துக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு டேவிட் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஏங்க? ராமேஸ்வரம் போகணும்னு ஆசைப்பட்ட பாரு, ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே பழனி போயிட்டு அப்படியே காசி, பத்ரிநாத், கங்கா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு எல்லா கோயிலும் சுத்திட்டு வரலாம். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை இன்னைக்குதான் நிறைவேற போகுது இல்லீங்க? நிறைவேற? ஐயோ பாவம், ஏங்க இப்படி அசட்டு வழியறீங்க? என்கிட்ட இருந்து ஏதோ தேவைப்பட்டா இந்தியா என்ன உலகம் பூரா சுத்தி காட்டுவீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை நேரடியா சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்காதே, இந்த மலையில கட்டி கொடு, இன்னும் 1 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, இந்த வலையில மட்டும் கேட்காதீங்க. ராதா, கட்டின சேலையோட உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க அம்மாவோட நகையெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் போயிடுச்சு. இப்ப உங்க ஞாபகார்த்தமா இந்த வலையில் மட்டும்தான் இருக்கு. தயவு செய்து இதை மட்டும் கேட்காதீங்க. உன் மகன் எங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? அவ வேலைக்கு போகணும், அதுக்காக முன்பணம் கட்டணும், அதுக்காக தான் இந்த வலையில கேட்கிறேன். எங்க அம்மா இப்ப உயிரோட இருந்தா இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம பாஸ்கர் 1 வயசா இருக்கும்போது என்ன டாக்டர்? என்ன மன்னிச்சிருக்க,
வயசு டாக்டர் நான் என்னென்ன அதெல்லாம் செஞ்சுட்டேன். வெரி சாரி டாக்டர். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். என் குழந்தைய காப்பாத்துங்க பிளீஸ். மனசு தேத்திக்க. ராஜா என் குழந்தைய காப்பாத்த சொல்லுங்க ராஜா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோடவே இருக்க ராஜா. நான் என்ன ராஜா செய்வேன்? இந்த பத்து நாள ஊர்ல உள்ள டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டேன். வேற யாரு கால்ல விழுவணும்னு சொல்றேன் சொல்லு விழுவுறேன். அதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. வழி இருக்குப்பா. சாமியே சரணம் ஐயப்பான்னு அவன் கால விழு, அவன் வழி காட்டுவா. ஐயப்பாவா? ஆமாப்பா. 48 நாள் விரதம் இருந்து அவன் மலைக்கு வரேன்னு வேண்டிக்க உன் குழந்தைய அந்த சபரிமலை சாஸ்தாவே காப்பாத்துவான். நம்பினவங்களுக்கு கை கொடுக்கற கலியுக தெய்வம் தான்ப்பா அவரு. யாவும் நீயப்பா உன் சரணம் ஐயப்பா. முழு முதலானவன் கருப்பொருளானவன் மனம் கனிவாயப்பா துயர் களைவாயப்பா. யாவும் நீயப்பா உன் சரணம் ஐயப்பா. ஐயப்பா அரிகர சுதனே ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா. தந்தை என ஆதரிப்பாய் எண்ணும் நெஞ்சில் தினம் நீ இருப்பாய். ஐயன் உன்னை நம்பி சரணடைந்தோம். அஞ்சும் பயம் விலக உனை தொழுதோம். கருணாவும் திருமேனி கண்டாலும் போதும். கரந்தூப்பி பணிந்தாலும் கவலைகள் தீரும். அந்தே அருளேவா யாவும் நீயப்பா உன் சரணம் ஐயப்பா. கனிவாயப்பா துயர் களைவாயப்பா. யாவும் நீயப்பா உன் சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா. சரணம் சரணம் சுவாமிய சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா. அதிகர உடனே திருமடி சரணம் ஐயப்பா. பந்தனராஜன் மகனே சுவாமி ஐயப்பா.
அம்மா பிள்ளை உத்தியோகத்துக்கு போய் நல்லா இருந்தாள்னா இதென்ன இத மாதிரி உனக்கு எவ்வளவோ வாங்கி கொடுப்பான். சீக்கிரம் வீட்டு கொடுத்துறேன். கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பாஸ்கர், யூ ஆர் அப்பாயிண்டட். ஓ, தேங்க் யூ சார். உங்களுக்கு கிடைச்சிருக்க கேஷியர் வேலை ரொம்ப பொறுப்பான வேலை. பிறர் பணத்தோட புழங்கும் போது நெருப்பு மாதிரி நினைச்சிட்டு வேலை செய்யணும். ஓகே ஓகே சார், ஐ வில் டு மை பெஸ்ட். கேரி ஆன். ஓ, தேங்க் யூ சார். 120 ரூபா இந்த மாசம் வாடகை. ராஜா, உங்ககிட்ட இருந்து இந்த வாடகையை வாங்கி வாங்கி எனக்கு சலிச்சு போச்சியா? 25 வருஷமா நீ இதே வாடகையை கொடுக்கற, நான் ஒண்ணு சொல்ல வாங்கிட்டே போறேன். ஏன் அடுத்த மாசம் வேணா 5-10 ஏத்திக்கிறது? வீட்டு வாடகை ஏத்திடலாம். ஆனா நீ மனசுல குடியிருக்கிறியே, அதுக்கு என்ன வாடகை கொடுக்க போற? அது ஏத்தப்பா. ராஜா, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லவும் முடியல, என் இதயத்தில இருந்து உன்னை தூக்கி எறியவும் முடியல. ஒண்ணு செய்ய, ஏதாவது தொகையை கொடுத்துட்டு இந்த வீட்டை நீயே எடுத்துக்கிய. இந்த வீட்டையா? உனக்கு என்ன, குறைஞ்ச விலைக்கே இந்த வீட்டை கொடுத்துறேன். விலைய சொல்லிடுறேன். சரியா, ஒரு 30,000 கொடுத்துட்டு இந்த வீட்டை எடுத்துக்க. கொஞ்சம் பொறுங்க, எனக்கும் கால நேரம் வர வேணாமா? எனக்கு இருக்கிற ஒரே ஆசை எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் என் ராதாவை ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரி ஆக்கி பாக்கணுங்கிறதா. கவலைப்படாத ராஜா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். வரட்டுமா? வரமா. ஆயிஷா, என்னம்மா இது? தந்தி வந்திருக்கு, அவர் வராரா? அண்ணா இருந்தா? ஆமா. எப்ப வரானா? ஈத் பண்டிகைக்கு வராரா? அல்ல, அவர் வந்து இந்த வீட்டை பார்த்து என்னடி இந்த வீட்டை இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் பொம்பளை, என்னால என்ன செய்ய முடியும்? வீடு பூரா ஒட்டட அழுக்கு. ஆயிஷா, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றேன். வீடு பூரா ஒட்டடை அடிச்சு புதுசா வர்ணம் பூசிடுவோம். ஏதாவது சாப்பிடுச்சா போதும், பணத்து வாரி இறைச்சிடுவீங்களே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். இந்த ஒரு சின்ன வேலையை கூட உங்களால செய்ய முடியாது. போய் ஒரு ஒட்டிட்டு கொம்பு வாங்கிட்டு வாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்க சொன்ன, குரட்டை விட்டு தூங்க தெரியுது இல்ல? மரம் மாதிரி நிக்காம போங்க. ஹலோ டாட். ஹலோ, குட் மார்னிங் அங்கிள். வெரி குட் மார்னிங். என்ன ரமேஷ், கொஞ்ச நாள் ஆளையே காணோம். இவருக்கு 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு, ஒரே புத்தக புழு. வெட்டிக்கார பையன், இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்களை பாக்குறதே கஷ்டமா? நீ உட்காருப்பா. தேங்க்ஸ் அங்கிள். ஏ ரமேஷ், உங்க அப்பா அம்மாவை பாக்கணும்னு நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாளை கூட்டிட்டு வாப்பா, நான் அவங்க கிட்ட பேசணும். டாடி, அவர் ரொம்ப ஷை டைப். எப்பவும் அப்படி இருக்க முடியுமா? இத பாரு ரமேஷ், உறவு வளரணும்னா அடிக்கடி எல்லாரும் சந்திக்கணும். சரி அங்கிள். என்ன சரி? ரமேஷ், நாளைக்கு உன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து. நீ தான் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். மத்த விஷயங்களை நான் பேசிக்கிறேன். புரிஞ்சதா? அவருக்கு புரியாது டாடி, சுத்த மண்ட. நான் கூட போயிட்டு வரேன். ம், தெரியுமே சீதாராம மகதானே. உங்க அப்பா நல்லா இருக்காரா? ஆமா. உனக்கு எப்படி இவனை தெரியும்? நாங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னா படிக்கிறோம். நாளைக்கு நைட் டாடி உங்க எல்லாரும் டின்னருக்கு வர சொன்னாரு. இனிமே முக்கியமான விஷயம் பேசணுமா? கண்டிப்பா வருவீங்கல்ல? எங்க எல்லாரையும் சாப்பாடு வர சொன்னாரா? எங்க வீட்டுல ஒரு கருதொருப்பாளே தெரியும். ஓகே, வரோம். கடமை இருக்கு,
செய்யறாங்களா என்ன? ராஜா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறீங்க? அதனால உங்க பொறுப்புகள்ல கொஞ்சத்தை நான் ஏத்துக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். உங்க பையன் ரமேஷுடைய மேல் படிப்பு, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், ட்ரைனிங் எல்லாத்தையுமே எங்கிட்ட விட்டுடுங்க. நீங்களும் உங்க கவலைகளை மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க தான் இங்க வந்தேன், அவன் படிப்புக்கு ஃபைனான்ஸ் கேட்கறதுக்கு வரலையே. மகனுக்கும் மருமகனுக்கும் எந்த வித்தியாசத்தையும் பார்க்காத ஆள்னா என் ஒரே மக சொப்னாவே. உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட மட்டுமல்லாம அவனை மேல படிக்க வச்சு பெரிய மனுஷன் ஆக்கி என் சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசா நியமிக்க போறேன். அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமா அமைக்க போறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் சீதாராம். ஆனா ரமேஷோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கான். நீங்க தப்ப புரிஞ்சிட்டீங்க. உங்க சிரமத்தை குறைக்கத்தான் நான் அப்படி சொன்னேன். இன்னொரு சின்ன விஷயம், ரமேஷுடைய படிப்புக்காக நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு செலவழிச்சீங்களோ அதையும் கொடுத்துறேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என் மகனை விக்கிறதா யாருகிட்டயுமே சொல்லல. அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ராஜசேகர் எப்பவுமே தன்னுடைய சொந்த காலால நிக்கிறதுக்கு தான் விரும்புவான். உங்களுடைய பணமோ பதவியோ ராஜசேகர் கிட்ட எந்த விதமான மாறுதலை ஏற்படுத்திட முடியாது. பணத்தால எதையும் வாங்கலாம். ரமேஷ் எங்க சொத்து? அத உங்க பணத்தால நீங்க வாங்கவே முடியாது. இப்போ சொல்றேன், உங்க பொண்ணு எப்ப வேணாலும் எங்க வீட்டு மருமகளா வரலாம். ஆனா என் பையன் என்னைக்குமே உங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரமாட்டான். அவசரப்படாதீங்க ராஜா. உங்க வரட்டு கௌரவத்துக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இழக்காதீங்க. உங்க மகனுடைய எதிர்காலத்தை பாழாக்காதீங்க. மிஸ்டர் சீதாராம், வீட்டோட மாப்பிளையா போற எவனுமே மானத்தோட வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையை என் மகனுக்கு நான் தேடி கொடுக்க மாட்டேன். My son is not for sale. Thank you for your dinner. வாமா போற. அப்பா, என்ன இருந்தாலும் நீங்க அப்படி பேசிட கூடாது. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க அவரை ரொம்ப தான் அவமானப்படுத்திட்டீங்க. டேய், வம்பா இருக்கு. நான் எங்க அவன அவமானப்படுத்தனே? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவர் பெரிய ஆள் தான். டேய், மத்தவங்க கேவலமா நினைக்கிற எவனும் பெரிய மனுஷன் இல்லடா. அப்பா, நான் ஒரு ஏழை பையன் தெரிஞ்சோம். அவர் எங்கிட்ட அன்பு காட்டினாரு, எனக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்றாரு, அவர் பொண்ணையும் தரேன்னாரு. அப்படிப்பட்டவர் போய் டேய் வாடையா, அவனா பெரிய பணக்காரன்டா, குள்ளநரி மாதிரி. அவனுடைய தந்திரத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்த. காதல்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அப்படி வந்தா உனக்கு பெருமை. என்னமோ பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேன்னா என்ன செலவாகும்? 10,000 இத ஒரு நல்ல வண்டி ஆக்கிறேன்னா நல்ல பிரைஸுக்கு போகும் நினைக்கிறேன். நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார் ஆயிக்காமிக்கிறோம் பாரு. ராஜா, உன் திறமை யாருக்கு பவரும்? வெறும் எலும்பு குட்டுக்கு தசையும் நரம்பு ரத்தமும் கொடுத்து ஆளாக்குற வித்த உனக்கு தான் தெரியும். ஜமாய், நானே நல்ல விலைக்கு வித்து கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா. என்னங்கய்யா? என்னப்பா செய்யற? நம்ம வண்டியை ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல கம்பெனி வண்டி வேலையை பார்ப்போம், ராத்திரிக்கு நம்ம வண்டி பார்த்துக்கலாம். சரிங்க. அந்த கேஜ் எடுத்துட்டு வந்து டியூன் பண்ணு. Thank you.
ஃபேண்டாஸ்டிக். ராஜா சொன்ன மாதிரியே டப்பாவ பிரமாதமான காராக்கிட்டியே. எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சா எல்லாமே ஒழுங்கா நடக்கும். சரி சரி இனிமேலா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. எனக்கு இன்னொரு வண்டி வேலை பார்க்கணும். ஒரு காரியம் சரியா? இந்த வண்டியை கொஞ்சம் ஓட்டி பார். ஓகே ஓகே. கையை தூக்க முடியலையே என்னாச்சு சாரி மிஸ்டர் ராஜசேகர் we tried our level best இருந்தாலும் உங்க கைய சாரி யாருக்குமே தீங்கு நினைக்காத உங்களுக்கா இப்படி ஆகணும் யாருக்கண்ணு நம்ம மேல பட்டிருக்கோ தெரியலையே என் கண்ணுதான் ராதா பட்டிருக்கும் நான் தான் அடிக்கடி நினைச்சுக்குவேன் நாம ரொம்ப உழைச்சிட்டோமோன்னு அதனால தான் என் கை ஓய்வு தேடிடுச்சு எனக்கு ஒரு கை போனா என்ன ராதா அதான் நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களே ரெண்டு கை மாதிரி அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன குறைச்சல் அழாதே ஐஷா பாத்தியா எப்படி இதெல்லாம் இதோ இந்த சாரீஸ் டேப் ரெக்கார்டர் இந்த சென்ட் கேமரா எல்லாம் உனக்கு தான் என் தங்கச்சி கொண்டு வாங்கிட்டு வரலையா என்ன நீ சாரீஸ் எல்லாம் அவளுக்கு தான் என் தம்பிக்கு ஐயோ நிறைய பேண்ட் லிங்க் தான கொண்டு வந்திருக்கனே நான் போகு ஐயோ அவர் சைஸ்க்கு தான் அண்டர்வேர் கிடைக்கல ஆள கூட்டணும்ட்டா அதான் விட்டேன் இந்த துணி ரொம்ப நல்லா இருக்கு யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்துட்டியா இது அப்பா இது வேணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டாரு அவர்காக தான் இது இதுல என் தம்பிக்கு ஜிப்ப தச்சு போட்ட ரொம்ப நல்லா இருக்கும் கேட்ட கொடுக்க போறீங்க வேற எதுக்கா வந்திருக்கேன் நான் துபாயில இருந்து நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கத்தா வெச்சுக்க வெச்சுக்க அண்ணா பாப்பா இந்தா பாத்தியா பண்ண தவறு அன்வர் நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு அல்லாஹ் நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன் அஞ்சு வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இனிமே என் கஷ்டம் எல்லாம் நீங்கிடும் வந்தவனே வத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இது வரைக்கும் உங்களுக்கு சோறு போடலையா இல்ல சந்தோஷமா வச்சுக்கலையா ஐஷா நீங்க சும்மா இருங்க உங்களை பத்தி புகார் செய்யக்கூடாதுன்னு நான் சும்மா இருந்தேன் ஏன் உங்களை சரியா கவனிக்கல வேலைக்கார மாதிரி நடத்துறேனே சொல்ல வேண்டியதானே உண்மையிலேயே நீ அப்படித்தான நடந்துகிட்ட இதெல்லாம் பெத்த பிள்ளைகிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்றது இவ்வளவு பெருசா பேசுறியே என்னைக்காவது ஒரு நாள் என் வயிறார சாப்பாடு போட்டிருப்பியா ஏதோ ஆண்டவன் கருணையினால நான் உயிரோட இருக்கேன் அன்வ கேட்டீங்களா கேட்டீங்களா இந்த வீட்டுல ஒழிச்சு கொட்டினதுக்கு எனக்கு வேணும் அஞ்சு வருஷம் நீங்க இல்லாம முள் மேல படுத்து கடந்த மாதிரி கடந்த அதுக்கு எனக்கு கடிச்சு பறிச்சு பாத்தீங்களா ஏன் சும்மா இருக்கீங்க என்ன அடிச்சு துரத்துங்க நீங்களும் உங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்க அன்வ என்னப்பா நீங்க அவளும் தான் சிரமத்தை பார்க்காம உங்களை உழைச்சு கொண்டிருக்கிறான் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு வந்திருக்கிறேன் வந்த இன்னைக்கே அவன் மூட கெடுத்துட்டீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லப்பா ஐஷா இது என்னன்னு தெரியுதா அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன் கொஞ்சம் சிரிச்சு பேசக்கூடாதா உங்களுக்கு என்ன ஜாலியா இருந்துட்டு வரீங்க நான் இங்க உங்க அப்பாவோட தினம் சண்டை இல்லாம இருந்ததே இல்ல தொட்டா குத்தம் பட்டா குத்தம் அப்பப்பா ஆமா துபாயில மட்டும் என்ன பெருசா வாழுதான் அங்கேயும் தான் பொம்பளைய தொட்டா குத்தம் கை தவறி பட்டா குத்தம் உங்களுக்கு எல்லாமே தமிழ் தான் உங்க வாப்பாவை பத்தி சொன்ன ஒத்துக்க மாட்டீங்களே பெரியவங்கன்னா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் என்ன நீ அப்பா அஞ்சு வருஷத்துல நல்ல தெம்பு இத பாருங்க இனிமேலும் அந்த கிழவனுக்கு உழைச்சு கொட்ட என்னால முடியாது
இந்த தடவை நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வாப்பாவுக்கு வேற வழி பண்ணிட்டு போங்க. ஷோ, அதெல்லாம் பேசுறது இதானா நேரம்? ஆயிஷா, பொண்ணோட பழக்கம் வச்சுக்கிட்டாலே கல்லால் அடிச்சு கொள்ற கண்ட்ரில இருந்து காஞ்சு போய் வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணை தவறா பார்த்தாலே கண்ணை தோன்றேங்கிறான். பார்த்தாலே இந்த கதின்னா என் நிலைமை உனக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் தொட்டுக்கமாவது விட. மெதுவா பேசுங்க. உங்க அப்பா ஜன்னல் பக்கம் தான் படுத்திருக்காரு, பார்த்தாலும் பாப்பாரு. பெரியவங்க எல்லாம் அப்படி அனாவசியமா பழிச்சு பேசாத. பாத்தீங்களா, நான் இன்னும் முடிச்சுட்டுதான் இருக்கேன். இந்த கொஞ்சம் எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி கணிக்கிறாரு. ஏதோ புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கட்டுமே விடமாட்டாரே. ஒட்டு கேக்குறதே பொழப்பு. இருங்க, நான் ஜன்னல் சாத்திட்டு. ஏதாவது காரணம் காட்டி எழுந்து போறதுலயே இருக்கே நீ. ஆமா, நீ என்ன, நீ நம்ம சையதுக்கு ஒரு தம்பியே வேணான்றியா? வேணும்ன்றியா? ஓகே, அடுத்த லீவு கிடைக்க 5 வருஷம் ஆகும். இந்தாங்க பாயாசம். என்ன விசேஷம்? நாளைக்கு பொங்கல் இல்ல? ஆமா, பாயாசம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. கொண்ட சுடுக்கு. ஐயோ, கொடுங்க, மன்னிச்சிடுங்க. சூடா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும் என்னதா? பரவாயில்ல. வாங்க டேவிட் சார். அப்பா இருக்காரா? அப்பா உள்ள இருக்காரு. ஓ, ஹலோ டேவிட். அப்பா வா உட்கார். நல்லா இருக்கியா? ஆண்டவன் கருணையால நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா ராஜா, நீ வந்ததுல இருந்து ஒர்க்ஷாப்பே களை இழந்திருக்கப்பா. முன்ன மாதிரி வாடிக்கைக்காரங்க வர்றது இல்ல. அப்படியே வந்தாலும் ராஜா இருக்காரான்னு கேக்குறாங்க, இல்லன்னு சொன்னோட திரும்பி போயிடுறாங்க. என்னப்பா இது, எனக்கு பதிலா வேற ஆளா உனக்கு கிடைக்கல? எத்தனையோ பேர் கிடைக்கலாம், ஆனா உனக்கு ஈடா யாரு கிடைப்பா? ராஜா, ஒரு நல்ல நியூஸோட வந்திருக்கேன். ஓ, இன்சூரன்ஸ் பணம் 15,000 ரூபாய் வந்திருக்கு. அப்புறம் ஒரு பழைய காரை புதுசா ரீமால் பண்ணிய, அதை வித்தேன். அது ஒரு 25,000 கிடைச்சது. ஆக மொத்தம் 40,000 ரூபாய் பணம். இந்த வாங்கிக்கப்பா. இவ்வளவு பெரிய தொகை எனக்கு வரும்னு நினைக்கவே இல்லப்பா. கவி, நீ நல்லா இருப்பா. நான் என்னப்பா செஞ்சுட்டேன்? ஆண்டவன் உன் உழைப்பு கொடுத்த பரிசு இது. ஆண்டவனே, ஒரு நிமிஷத்துல என் கவலையெல்லாம் போய்கிட்டியே. உன்னுடைய கருணையே கருணை. ராதா, இனிமே சின்ன படிப்புக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. பாஸ்கர், இந்த 40,000 ரூபாய் இருக்கு, பத்திரமா வச்சுக்க. வீட்டுக்காருக்கு 30,000 ரூபாய் கொடுத்து பத்திரத்தை எல்லாம் பார்த்து சரிபடிச்சிடு. வீட்டை அம்மா பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடு. பாக்கி பணத்தை பத்திரமா வச்சுக்க செலவுக்கு. டெவி, இந்த வருஷம் பொங்கலை ஜாம் ஜாமுன்னு கொண்டாடிதான். ஜாம் ஜாமுன்னு கொண்டாடிதான். அன்பிருக்கும் உள்ளங்களே, என் அருமை செல்வங்களே, இன்பச்சுமை எங்கள் தோளிலே, என்ன குறை எங்கள் வாழ்விலே, பாசத்தில் மாலை கட்டி போடுங்கள், பாட்டோடு தாளம் தட்டி ஆடுங்கள். பாசத்தில் மாலை கட்டி போடுங்கள், பாட்டோடு தாளம் தட்டி ஆடுங்கள். அன்பிருக்கும் உள்ளங்களே, செல்வங்களே. சென்றல் வரும் வாசலை கூட்டிவிடும், மல்லிகை பூக்கள் விடும் வாசனை கோலம் விடும். ஆகாயம் ஏவல் செய்யும் என்று மாலந்த சாரல் விழும். உன்னாள் என்பது இந்நாள் வந்தது. என் கண்ணில்
என்னெங்கில் அன்பு வாரம் என்னிடங்கும் நாள்தோறும் சந்தோஷ சங்கீதமே அன்பிருக்கும் உள்ளங்களே செல்வங்களே கைகளும் தாழ்ந்ததில்லை கால்களும் சோர்ந்ததில்லை யாசகம் கேட்டதில்லை பூமியை பார்த்ததில்லை மானத்தில் மானானவன் தலை யாருக்கும் சாயாதவன் என் ஆசைகளை என் தேவைகளை என் தேர்வைகளை என் ராஜாங்கம் என் வீடு இங்குண்டு சிம்மாசனம் அன்பிருக்கும் உள்ளங்களே என் அருமை செல்வங்களே இன்பச்சுமை எந்த தோளிலே என்ன குறை எந்த வாழிலே பாசத்தில் மாலை கட்டி போடுங்கள் பாட்டோடு தாளம் தட்டி ஆடுங்கள் பாசத்தில் மாலை கட்டி போடுங்கள் பாட்டோடு தாளம் தட்டி ஆடுங்கள் அன்பிருக்கும் உள்ளங்களே செல்வங்களே எனங்க நம்ம பாஸ்கருக்கு வேலை கிடைச்சா நான் ராமேஸ்வரம் வரேன்னு வேண்டிக்கிட்டேன் இந்த மாசமாவது போயிட்டு வரலாங்க நீங்களும் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இனிமே எங்க வேலை வேலைங்கிறது அதான் ரெக்க உடஞ்சு போச்சே பாஸ்கர் உனக்காக உங்க அம்மா ராமேஸ்வரத்துக்கு வேண்டிக்கிட்டு இருக்காளாம் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணு சரிப்பா இது பாருங்க ரெண்டு பேர் ராமேஸ்வர கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா செலவு 500 ரூபாய்க்கு மேல ஆகும் நீங்க ஒருத்தர் சம்பாரிச்சு எவ்வளவுதான் செலவு பண்றது அவங்களுக்காவது புத்தி வேணும் அப்படியே உங்களுக்கு கோயிலுக்கு போறதா முக்கியம்னா அவங்களே பணம் சம்பாரிச்சு போயிட்டு சொல்லுங்க இது பாத்தீங்களா இந்த நெக்லஸ் இருக்க இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஐயா உங்க கோட்டு பெட்டியில வச்சுட்டேன் அங்க குளிர் அதிகம்னு சொல்றாங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுவீங்க சால்வேர்கள் அப்போதும் போ நேரமாச்சு அப்புறம் அந்த ஊருகா பாட்டில் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டியா நீ சாப்பிட மாட்டியே உங்களுக்கு வேணும்னா நேரடியா கேளுங்களேன் என் பேர்ல ஏன் சாக்கு சொல்றீங்க வந்துட்டியா ட்ரெயின் எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின்ப்பா அப்ப அது அம்மாவும் நானும் ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னமே அப்பா அது வந்து கோவிலுக்கு அடுத்த வருஷம் போகலாமே ஏன்பா நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சும்மா தானே இருக்கோம் நீங்க சும்மா இருந்தா பணம் தானா வந்து கொட்டுமா எவ்வளவு செலவு இருக்கு பணத்துக்கு நான் எங்க போறது ரமேஷ் படிப்பு செலவு வேற இந்த வீட்டுல நான் ஒருத்தன் தானே சம்பாதிக்கிறேன் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்ன தப்பு அவங்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நாம பயணப்பட்டது நம்ம தப்பு தானே ஐயா நீ கொடுத்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போஸ்ட் ஆபீஸ்ல 500 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன் சாமி பிரார்த்தனை தள்ளி போடக்கூடாது நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் நீங்களும் அம்மாவும் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துருங்க Yeah.
புண்ணியம் கிடைச்சிருச்சு. நல்லா இருக்கணும், நல்லா அறிவு இருக்கா? நான் பேசுறத கேட்காம நீ பாட்டுக்கு மேல மேல பேசிக்கிட்டே போறீங்க. நீ ரத்தத்தை நான் சொல்றது புரியும் உனக்கு? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்க போ, போய் வேலை செய். கண்ணாதா வாங்க வாங்க. இப்படி கொஞ்சம் திரும்பு. என்ன என்ன தலையில பூவை காண வாயில சிரிப்ப காண ஒரே கோமா இருக்கா போல் இருக்க? இப்ப என்ன விறகு கோணல இருக்கு, அடு பெரியாம போயிடுதா? நான் தலையில பூ வச்சுக்கலாம்னு உலகமே சுத்தாம போதா? எங்க வந்தீங்க? வழக்கம் போல வெத்தல பாக்கு புகையில சுண்ணாம்பே நீங்க தடவை வைக்க போறீங்க? இல்ல. என்ன இப்ப நீ ஏமாற போற? ஏன் இந்த தடவை சுண்ணாம்ப நீ குடுக்கணும், வெத்தல வெளியில வாங்கிக்குவேன் நானு. வணக்கம் பாய். அடடே வாப்பா, வேலை கிடைச்சிட்டாமே. ஆமா பாய், நல்ல வேலை. நல்ல வேலை பாய், உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்க பையன் துபாயில இருந்து பல மாசமா 1000 அனுப்பிருக்காருல, அதை எங்க பேங்க்ல போடுங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா? அது இல்ல பாய், இந்த வருஷம் 50,000 போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் 1,00,000 ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் 2,00,000 ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் 5,00,000 ஆகும். ஒரு வாரத்துக்கு முந்தி சொல்லப்படாது 1,00,000 போட்டிருப்பேன். போன வாரம் தான் எல்லா பணத்தையும் என் பேங்க்ல போட்டேன். பாய், சொந்தமா பேங்க் வேற வாங்கிருக்கீங்களா? ஆமா, ராமசாமி பேங்க்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல எல்லாத்தையும் போட்டேன். நீ சும்மா இருக்க மாட்டியா? நீ ஏதாவது கலப்புவ, அடுத்தாப்புல போற. நீ போ, மோத்த சுழிக்காம ரொம்ப சோகமா போறான. எங்க போயிட்டாய்வ? நான் இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கியா? கவனிக்கல. நான் இங்க இருக்கிறது கூட கவனிக்காம அப்படி என்ன சந்தோஷம்? பத்திரிக்கை பாக்கலையா? நம்ம சின்னபாய பாஸ் பண்ணிட்டானே, பஸ்ல பாஸ் பண்ணிருக்கா? அத பாரு, என்ன சந்தோஷம் ரமேஷ், இதோட பெரிய வெற்றிகள் எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கு. அது இப்பவும் என் கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் என் மேல அளவுக்கு அதிகமாவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அங்கிள். அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டா சரி. ரமேஷ், உன்னுடைய மேல் படிப்புக்காக உன்னை நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். அமெரிக்காவுக்கா? ஆமா, தனியா எப்படி போறதுன்னு பயப்பட வேண்டாம், துணைக்கு சொப்னா வருவா உன் மனைவியாக. ரமேஷ், மேல் படிப்பு தேனிலவு ரெண்டும் ஒரே நேரத்தில் நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. எனக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு விஷயம், வாழ்க்கையில ஒருத்தன் பெருசா முன்னுக்கு வரணும்னா அதுக்காக சில தியாகங்கள் செஞ்சுதான் தீரணும். என்ன வேணாலும் செய்யறேன் சொல்லுங்க. தேவைன்னு வர்றப்போ உறவை விட சுயநலம் தான் தலை தூக்கி நிற்கும். பெத்த மகன் தனக்காக வாழணும்னு அப்பங்காரன் நினைக்கிறான். இப்படித்தான் எல்லாரும் தங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனானா உன்னை பத்தியும் உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி நினைச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீயும் ஒரு நல்ல முடிவுக்கு வா. முடிவுக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரொம்ப சுலபம். ஒரு பக்கம் படிப்பு, திருமணம், புதிய வாழ்க்கை, பொறுப்புள்ள பதவி, இன்னொரு பக்கம் அப்பா அம்மா, குடும்ப பாசம், வறுமை, தோல்வி, வேலை கலைச்சல், இந்த ரெண்டையுமே ஒன்னா வச்சுக்கிட்டா ரெண்டு பக்கமும் நிம்மதி இருக்காது. அதனாலே இதுல ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுக்கிறதா நல்லது. நான் ஒண்ணு கம்பல் பண்ணல. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ரமேஷ், என்னடா என்னடா சொல்ற? நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. என்னுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா அமைய போகுது. அதனால என்னுடைய எதிர்காலத்தை பத்தி நான் தாமா முடிவு எடுக்கணும். எங்களுடைய எதிர்காலமே நீ தான் நினைச்சு உன்னை வளர்த்த எங்க கிட்டேடா இப்படி பேசுற? டே ரமேஷ், உனக்காக உன் படிப்புக்காக உங்க அப்பா ரத்தத்தை சிந்தி சிந்தி செத்து பழச்சாரு, அத கூட அவன் மறந்துட்ட. இன்னைக்கு நீ பெரியவ, ரொம்ப படிச்சவ, அதனால மத்தவங்க பார்வை உன் மேல விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமான இவருடைய தியாகத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாரு. எங்களை விட்டு போறேங்கிறிய முடிவை கேட்டா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்.
அருமையான வாய்ப்பு வந்திருக்குமா எல்லாரும் சேர்ந்து அதை நழுவிட சொல்றீங்களா அப்பாவோட அன்ப படம் பதவியோட இடப்படாத ரமேஷ் அன்பு பாசம் இதுல என்ன இருக்கு அம்மா சொத்து சுகம் பதவி இதெல்லாம் நம்மளை தேடி வரும்போது அதை விட்டுற கூடாது அன்புதான் பெருசுன்னு அவ்வளவு பெரிய சொத்தை மதிக்காம வந்தீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சது அடுப்பு புகை கஷ்டம் கரப்படிஞ்ச பாத்திரங்களை தேய்க்கிற வேலைக்காரி வேலை இதானே வருஷத்துக்கு ரெண்டு புறவையோட நீங்க வாழ்க்கையை பாழாக்கி கிட்ட தாமிச்சோம் ஏறாத ஆளுரே என்ன தப்பா சொல்லிட்டா ரமேஷ் சொன்னது கரெக்டானே ஊர்ல எல்லா தாய் தகப்பனும் செய்யறது தானே நாமளும் செய்தோம் ரெண்டு பாக்கெட் சிகரெட் கொடு இதோட கணக்கு என்ன இருக்கு 62 ரூபாய் இருக்கணுமே சிகரெட் வாங்கிக்கங்க அண்ணா கணக்கெல்லாம் எதுக்கு ஏன் கணக்கு வேண்டாங்க அது வேண்டாம் சும்மா சொல்லு அப்பாவுக்கு இனிமே சிகரெட் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா பணத்தை அவத்தியே வாங்கிக்க அப்படின்னு பாஸ்கர் தம்பி சொல்லிடுச்சு நீங்க சம்பாரிச்சு எவ்வளவோ செலவு பண்ணி பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா வளர்த்தீங்க இப்ப நீங்க சம்பாதிக்க முடியல என்ன உடனே உங்க பிள்ளைங்களே உங்களை பாரமா நினைக்கிறாங்க அதை நினைச்சா தான் எனக்கு வயிறு பத்திக்கிட்டு வருது அது கிடக்கட்டும் நீங்க எப்ப வேணாலும் வாங்க ஏன் கணக்குல கொடுக்கறேன் என்ன வேணாலும் வாங்கிட்டு போங்க வேண்டா கடாத்தா என் பையன் பணத்துக்காக அப்படி சொல்லியிருக்க மாட்டான் அப்பாவுக்கு வயசாச்சே சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு ஏதாவது வந்துருமோங்கிற அக்கறையில அப்படி சொல்லியிருக்கான் அவ்வளவு பிரியம் அவருக்கு என் மேல எனக்கு கூட கொண்டு வேண்டாம் ரமேஷ் ஐயா அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சியா ரமேஷ் ரமேஷ் வாங்க மிஸ்டர் ராஜசேகர் ஓ சாரி வாங்க சம்பந்தி நான் இப்ப சம்பந்தியா வரல சீதாராம் ஒரு பிச்சைக்காரனா வந்திருக்கேன் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க போல இருக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா வேற எந்த உதவியும் தேவையில்லை சீதாராம் என் மேல கொஞ்சம் கருணை காமிச்சு என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ராஜசேகர் நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு உள்ள சமாச்சாரம் அப்பாவுக்கு பிள்ளைக்கு நடுவுல நான் குறுக்க நிக்க இஷ்டப்படல நீங்க ரமேஷ் கிட்ட பேசிக்கிங்களே அவன் சின்ன பிள்ளை சீதாராம் அவனுக்கு என்ன தெரியும் சொத்து சுகம் பணம் பதவி மேல் நாட்டு படிப்பு கல்யாணம் இப்படி எல்லாம் ஆசை காமிச்சு அவனை உங்க பக்கம் எழுத்துட்டீங்க எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் பிள்ளைகள் தான் சீதாராம் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான் உழைச்சிருக்கேன் இதுவரைக்கும் யாரும் முன்னாலே நான் கை நீட்டி நின்றது கிடையாது இப்ப உங்க முன்னால கை நீட்டி நிக்கிறேன் என்னுடைய 25 வருஷம் உழைப்பு ஒரே நிமிஷத்துல பறிக்க பாக்குறீங்களே அந்த மாபெரும் நஷ்டத்தை என்னால தாங்க முடியாது சீதாராம் தயவு செய்து மகனை என்கிட்ட கொடுத்துருங்க சிலருடைய நஷ்டம் சிலருக்கு லாபம் சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு சிலருடைய தோல்வி சிலருக்கு வெற்றி இதுக்கு பெயர் தான் வாழ்க்கை
இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்க பிள்ளைக்கு நல்லது. அதை விடுங்க. நான் ஏதோ உங்க பிள்ளைய கடத்திட்டு வந்து இங்க பூட்டி வச்சிருக்கிற மாதிரி இல்ல, என் மேல நீங்க படிய சுமத்துறீங்க. ரமேஷ், ஏப்பா நானா உன்னை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன்? இத பாரு, உனக்கு விருப்பம் இருந்தா இங்க இரு. என் மகளை கட்டிக்கோ, மேற்படிப்புக்கு அமெரிக்காவுக்கு போ, என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கோ. இல்ல இப்பயே உங்க அப்பாவுக்கு பின்னாடி போய் அந்த சின்ன வீட்டில் அடைஞ்சுக்கோ. மிஸ்டர் ராஜசேகர், உங்க பையன் விரும்புறான், இப்பவே நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, மறுபடியும் அந்த நரகத்துக்கு போக என்னால முடியாது. நீ பிறந்து வளர்ந்த வீடு நரகமா போச்சா? அம்மா அப்பா இருக்கிற வீடு நரகமாடா? எனக்காக வேண்டாம், உங்க அம்மா ஒன்னே நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. நீ இல்லைன்னா அவ செத்துருவாப்பா. அவளுக்காக வாழ்க்குமா அப்பா? பிள்ளைங்க எதிர்காலம் பிரகாசமா அமைய போது பெற்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும், கண்ணீர் விடக்கூடாது. பெத்தவங்களுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா? நான் நிறைய மரியாதை வச்சிருந்தேன். எப்ப என் முன்னேற்றத்தை என் அப்பா அம்மா விரும்பலையோ அப்பவே அவங்க செத்து போயிட்டதா நான் முடிவு பண்ணிட்டேன். ரமேஷ், கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. ஏப்பா, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டு வந்தேன். வந்து ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா கொஞ்சம் குணமாச்சு. ராதா, என்ன ராதா? எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன். அம்மா, ரமேஷோட கல்யாணத்துக்கு போறீங்களா? போயிருந்தே, போயிருந்தேன். நம்ம பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இருந்தாலும் பழக்கார விட்டு பொண்ணு இல்லையா? நம்ம பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என்னப்பா நீங்க இப்படி கல்யாணம் விட்டுட்டீங்க? ரொம்ப அமக்கலாம் நடந்ததுப்பா. ஜோடி பொருத்தம் ரொம்ப அபாரம், என் கண்ணே பட்டுட்டு போல இருந்து. விருந்துல 21 காய்கறி, 3 ஸ்வீட்டு. அப்பா, நீங்க கல்யாணத்துக்கு வரலனாலும் சீதாராம் உங்களுக்கு பட்டு வேட்டி, சட்டை, அம்மாவுக்கு பட்டு புடவை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. என்ன இருந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷன்பா அவரு. இந்தாங்கப்பா. என்ன சுமதி, விட்டுடுமா இந்த விஷயத்த, இத்தோட விட்டுடு. அப்படியே அவன் திருடி இருந்தாலும் என் மேல உள்ள அன்பினால யோசிக்காம செஞ்சிருப்பான். விட்டுடுமா? அப்படின்னு உங்களுக்கு பெருசா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? அப்படியே இருந்தாலும் நாங்க வந்து பாத்துக்க மாட்டோமா? அதுக்குள்ள என்ன செத்தா போயிடுவீங்க? Thank you.
சொன்ன கேட்டியா? கேட்டியாரா? இப்படி எல்லாம் பேசக்கூடாதுட்டு அவ வாய அடக்க வேண்டியவன் நீ மயப்படி திணிக்கிற அம்மா பேர்ல வாங்கல என்னோட சம்சாரத்து பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நல்ல காரியம் செஞ்சடா மகனே. நீ எப்பட இவ்வளவு புத்திசாலியானே ராதா? ராதா பாத்தியா உன் குழந்தைகளே, ஒருத்த அப்ப முதுகுல குத்துனா நெஞ்சிலேயே குத்திட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பான கொண்டுட்டான். புத்திசாலியானே ராதா. ராதா பாத்தியா உன் குழந்தைகளே, ஒருத்த அப்ப முதுகுல குத்துனா இன்னொருத்த நெஞ்சிலேயே குத்திட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பான கொண்டுட்டான். ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? வீடு யார் பேர்ல இருந்தா என்ன? நீங்க பாட்டுக்கு ஏதாவது பக்கம் இருந்து போடிதானே? எந்த பக்கம்டா சொல்ற மகனே? தெரு பக்கமா இல்ல கொல்ல பக்கமா? பெத்தாப்பனுக்கு பிச்சை போடுறியா? டேய் ராஜா, ஒரே தடவை தான்டா சாவா. அந்த சாவும் இயற்கையானதா இருக்கணும், கௌரவமானதா இருக்கணும். அதா இல்லாமல் போனாலே ஏழுமானாலே சந்தேகங்கள் கூட பகையாகுமே. தன் கையே வாழ்விலே தக்க துணையாகுமே. தன் கையே வாழ்விலே தக்க துணையாகுமே. ஐயா இப்போதைக்கு என் 500 தான் பணம் இருக்கு, பாக்கி 200 எப்படியாவது சீக்கிரமா கொடுத்துறேன். ஐயா என்ன அனாவசரமா நடத்துறாங்க? முதல்ல மொத்த பணத்தை கட்டிட்டு அப்புறம் வீட்டு சாவி வாங்கிட்டு போ. சார் எங்க ஐயாவும் அம்மாவும் தங்க இடம் இல்லாம இருக்காங்க, என் மேல் நம்பிக்கை வச்சு சாவியை கொடுங்க, எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். ஜெயராஜ் அந்த சாவியை எடுத்து கொடு. பையனை பார்த்தா நல்லவனாத்தான் தெரியறான். ரொம்ப நன்றிங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை எந்த நிலைமைக்கு விட்டுடுவாங்க? நினைக்கல. கவலைப்படாத ராதா, நம்ம பிள்ளைகள் நம்மளை கைவிட்டாலும் நான் நம்பி இருக்கிற தொழில் என்ன கைவிடாது. இது அவங்க நமக்கு விட்டிருக்க சவால். அந்த சவால் நாம எப்படியாவது சமாளிச்சு தான் தீரணும். இப்போ நான் தொழில் செய்யறதுக்கு ஏதாவது சாதனம் இருந்தா பரவாயில்ல. இதங்க, இத வச்சு உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கங்க. ராதா நமக்கு தேவையா இருக்கும் போது உபயோகப்படுறதுக்கு தானங்க இந்த நகைங்க எல்லாம். வாங்கிக்கங்க ராதா. பெண்கள் எந்த நகையை வேணாலும் கழட்டி கொடுக்கலாம், ஆனா அங்கல்யத்தை மட்டும் கழட்டவே கூடாதும்மா. கவலைப்படாத,
நான் உயிரோட தான் நீங்களே பாருங்க. ஏது கண்ணா? எப்படி வாங்கினே? அது வந்து எப்படி வாங்கினே? இதெல்லாம் வாங்கறதுக்கு அவ்வளவு பணம் வாங்கிட்டேயாது? திருடுனியா? ஐயா சத்தியமா நான் திருடல. அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்கினே? வந்து உண்மையை சொல். வந்து நம்ம பாஸ்கர் அண்ணன் பார்த்தேன், அவர்கிட்ட. அண்ணா அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே வரட்ட அந்த பாவிக்கு முன்னால போய் நின்னு பிச்சை காசு வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அவன் என்ன அவமானப்படுத்துறது போதாதாடா? நீயுமா என்ன கேவலப்படுத்துற? வேண்டாம், இதெல்லாம் எடுத்து போவீங்க. இனிமே என் முகத்துல பிடிக்க கூடாது, போடாதீங்க. ராஜா, நீ இவன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இவன் பாஸ்கெட் பணம் வாங்கிட்டு வரல, உனக்கு பயந்துகிட்டு போய் சொல்றான். பிளட் பேங்க்ல ரெண்டு மூணு தடவை ரத்தம் கொடுத்து அதுல கிடைச்ச பணத்துல இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. கண்ணா, என்ன மன்னிச்சிருப்பா? நீ எனக்கு மகனா பிறந்திருக்க கூடாதா? கண்ணம் கிள்ளவா, வெள்ளிக்காசு பாதாளம் பாயலாம், பாதாளம் பாயலாம், விலையை கேளு சொர்க்கத்தை வாங்கலாம், சொர்க்கத்தை வாங்கலாம். கட்டிக்கொள்ளவா இங்கே பா
காய் காய்த்த கைகள் உறவும் கானல் நீரானதே உடம்பில் வேர்வை ஆரானதே கால்கள் மதுவோடு தடுமாறும் அங்கே தேகம் களைப்போடு தடுமாறும் இங்கே சொந்தம் பந்தம் வாழ்வில் எங்கே நேரம் வந்தது நேரம் வந்தது வாழ்வு வந்தது வாழ்வு வந்தது நட்சத்திர ஓட்டலில் நாட்டிய நாடகம் காணும் சொர்க்கம் இது ஒன்றே மெய்யடா இது ஒன்றே மெய்யடா அப்பன் பிள்ளை எல்லாமே பொய்யடா எல்லாமே பொய்யடா நேரம் வந்தது நேரம் வந்தது இனிமேல் உன்னை யார் வெல்வது உண்மை சில காலம் அலைமோதும் இன்று காலம் அது மாறும் முடிசூடும் அன்று இன்பம் துன்பம் யாவும் ஒன்று மேடை ஏறுங்கள் ஜோடி சேருங்கள் சொந்தம் பந்தம் எல்லாமே வேலியே எல்லாமே வேலியே வேலி தாண்டி வந்தாலே ஜாலியே வந்தாலே ஜாலியே மேடை ஏறுங்கள் ஜோடி சேருங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ எல்லாம் சுதாவே செஞ்சது நெக்ஸ்ட் வீக் அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும் டெஃபினெட்லி தேங்க்யூ ஓகே சீ யூ யூ ஆர் வெல்கம் ஓகே பை உங்களை எங்கெல்லாம் தேடுறது இதெல்லாம் என்ன வேலை யாருக்காக நீங்க இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க அம்மா நீங்களாவது சொல்லக்கூடாதா நாங்க வசதியோடு இருக்கும்போது நீங்களே இந்த குடிசையில் இருக்கணும் என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல எதெல்லாம் பொறுத்துக்க முடியல உன் பணக்கார ஃப்ரெண்ட் வீட்டுக்கு முன்னால கோப்ப ஒரு ஏழை மெக்கானிக்கா கையிழந்த முடவனா நிக்கிறத பொறுத்துக்க முடியலையா இல்ல உன்னுடைய பணக்கார வாழ்க்கையில கோப்ப ஒரு கருப்பு புள்ளியா இருக்காங்கிறத பொறுத்துக்க முடியலையா அப்பா நீங்க என்ன சொல்றீங்க உண்மையை தான் நான் சொல்றேன் கோடீஸ்வர சீதாராமனுடைய மருமகன் ஒரு சாதாரண மெக்கானிக்குடைய மகன் உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வந்து நடிக்கிறேன்னு சொல்றேன் யாரா உங்க அப்ப நீ யாரோ நான் யாரோ கெட் அவுட் Thank you.
40 ரூபீஸ். அப்பா, கூலி இல்லாம வேலை செய்யறத நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. 50 ரூபா. பெட்ரோல் செலவை நாம பாதிக்கு பாதியா குறைக்கலாம். சாதாரணமா 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் போகக்கூடிய கார், இவர் கண்டுபிடிச்ச இந்த கார்பரேட்டரை பயன்படுத்தினா 20 கிலோமீட்டர் போகும். நீங்க கொடுக்க வந்திருக்கிற ஆதரவுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் மிஸ்டர் ராஜசேகர், உங்க உழைப்புக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இந்த கார்பரேட்டரை எங்க நிர்வாகம் மூலமாகவே நீங்க விநியோகம் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு தொழிலாளியினுடைய உழைப்புக்கு இவ்வளவு கௌரவம் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன். நமக்கு திருமண நாள், நமக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட வருஷத்தை சொல்லி பயமுறுத்த கூடாது. என்னைக்குமே நான் இளமையா இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன். சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ஆனந்தம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தி? இது உங்க அம்மா வளையல். ஆமா ராதா,
உங்ககிட்ட இருந்து நான் வாங்கின பொருளே இல்ல வட்டியோடு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படினா என்ன கடன்காரின்னு சொல்றீங்களா நோ நான் கடன்காரேன்னு சொல்றேன் உங்களுக்கு நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கறதா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க குடும்ப செலவுக்காக ராவும் பகலுமா நீ குழைச்சீங்க பசங்களோட நல்வாழ்வுக்காக பணம் பத்தாம போனப்போ என் பங்குக்கு என் கிட்ட இருந்ததை நான் கொடுத்தேன் உங்களுக்காக நீங்க எதையுமே செய்துக்கவும் இல்ல நான் தரவும் இல்ல ராதா ராதா இத்தனை வருஷமா உனக்குன்னு நீ எதையுமே கேட்டதில்லை இப்ப ஏதாவது கேள கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு எப்பவும் போல உங்க அன்பு நிழல் என்ன அரவணைச்சுக்கிட்டு இருந்தா அதுவே போதும் எனக்குன்னு ஏதாவது தேவைப்பட்டா அப்ப கேக்குறேன் அந்த நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் இப்ப சாப்பாடு காத்துட்டு இருக்கு சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அண்ணா இந்த யுனிவர்சல் கம்பெனி ஆர்டர் சொன்னா என்னாச்சு அத டபுள் ஷிஃப்ட் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அத முடிச்சலாம் முடிச்சலாம்ல பாபே கம்பெனி பத்தி என்ன நினைக்கிற அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெல்லி கபூர் அண்ட் கம்பெனில ஏதோ ரேடியேட்டர் மிஸ்டேக் இருக்கதா சொன்னாங்களாமா அது மைனர் மிஸ்டேக் தான் நோ ப்ராப்ளம் அடடே கண்ணம் வர வர ரொம்ப நல்லாவே இங்கிலீஷ் பேசுறானே இது என்ன சாதாரணம் இன்னும் கொஞ்ச நாள்ல பார் நம்ம கம்பெனி நிர்வாகம் பூரா அவதான் கவனிக்க போறான் கண்ணா இந்த மொரீஷியஸ்ல இருந்து ஒரு ஆளு வருவாரு பிசினஸ் வேணும் பிசினஸ் வேணும்னு சாப்பிடுறப்ப என்ன வியாபார பேச்சு வியாபாரத்தை பத்தி பேசுறதாம்மா இது கிடைக்கும் இப்போ நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா சாப்பிட்டாச்சும்மா இத பாருங்க கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு இதுவே போதும் இன்னும் ஏன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க 58 வயசாயிடுச்சுன்னா அரசாங்கத்துல கூட ரிட்டையர் பண்ணி அமிச்சிருவாங்க இப்போ உங்களுக்கு தேவை நிறைய ஓய்வு தான் வரலாதா ஓய்வுங்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை கிடையாது இருக்கிற வரைக்கும் நல்லா உழைக்கணும் மேலே இருக்கிறவன் என்னைக்கு கூப்பிடானோ அன்னைக்கு ஓய்வு இந்த வீட்டை ரொம்ப பிரமாதமா மாத்தி கட்டிருக்கீங்க இந்த வீட்டை வேற யாராலயும் இவ்வளவு அழகா வச்சிருக்க முடியாது உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் ஒரு வீடியோவும் பியானோவும் இருந்தா இந்த வீடு இன்னும் அழகா மாறிடும் பாஸ்கர் நாம ஒரு கார் கூட வாங்கணும் ஒண்ணு ஃபீல் பண்ணாத இன்னும் ஒரு வாரத்துல அதையும் முடிச்சிடறேன் பணத்துக்கு செட் அப் பண்ணிட்டேன் ஐயா சாப்பாடு தயார் கம் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் ஹேவ் எ லஞ்ச் பண்ணலாமா என்னடி பலமான லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்க போல இருக்க ஐ எக்ஸ்பெக்டட் தட்ஸ் வை ஐ டிட் டேக் எனிதிங் சின்ஸ் மார்னிங் புதுலிங்கம் கொண்டு வாங்க நல்லா சாப்பிடுங்க थैंक यू சாப்பிடு மிஸ்டர் பாஸ்கர் எக்ஸ்கியூஸ் மீ சொல்றேன் இட்ஸ் ஆல் வாங்க மிஸ்டர் ஜெயந்திரம் மிஸ்டர் பாஸ்கர் நீங்க வாங்குன ஃப்ரிட்ஜ் டிவி ஃபர்னிச்சர் இதெல்லாம் 3 மாசமா இன்ஸ்டால்மென்ட் கட்டலீங்களே மெல்ல பேசுங்க இந்த மாச கடைசிக்குள்ள எப்படியும் கட்டிடுறேன் இதே தான் கேட்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா பணம் தான் கட்ட மாட்டேங்கறீங்க இந்த மாச கடைசிக்குள்ள பணம் கட்டலனா நாங்க எல்லா பொருளையும் திருப்பி எடுத்து போக வேண்டிய வரும் ஓகே நான் ஏற்பாடு பண்றேன் நீங்க கிளம்புங்க நான் வரேன் ப்ளீஸ் யாரு பாஸ்கர் அது ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் புதுசா வீடு வந்திருக்கு வாங்கிக்க வாங்கிக்கன்னு ஒரே தொந்தரவு அப்படியா நீங்க எல்லாரும் அடுத்த வாரம் இதே டைம்க்கு வாங்க நாம எல்லாரும் ஒண்ணா வீடியோ பார்க்கலாம் ஓ எஸ் சாப்பிடுங்க ஐயா ஆ அண்ணே உங்களை பார்க்க வந்திருக்கேன் இதோ வரேன் வணக்கம் முதலாளி வணக்கம் கண்ணையா நம்ம தொழிற்சாலையில ஆரம்பத்திலிருந்தே வேலை பாக்குறவ நீ உனக்கு கால் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அது எவ்வளவு பெரிய இழப்புங்கிறத அனுபவத்துல தெரிஞ்சவன் கவலைப்படாத ஐயா உங்க ஆதரவு இருக்கும் போது எனக்கு என்ன கவலை கம்பெனில இருந்து உனக்கு சேர வேண்டிய நஷ்ட ஈடு சீக்கிரம் வந்து சேரும் என் சொந்த சார்பா உனக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறேன் 30,000 ரூபாய் முதலாளி நீங்க தெய்வம் என் தெய்வத்தை பாத்தியாரா என் தெய்வத்தை பாத்தியாரா அவர் கேண்டர் கும்பிடுகிறார் ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்காது போது இது எல்லாம் இல்லப்பா உன் நஷ்டத்துக்கு ஈடு உன் உழைப்புக்கு பரிசு உன் எதிர்காலத்துக்கு ஊன்றுகோல் என் தெய்வம் என்ன ஒரே நாளையில பணக்காரனாக்கி இருக்கிறான் இந்த பத்திரமா வச்சுக்கோ
கொடுக்காத கண்ணையா, கொடுக்காதே. உன் கையால இன்னொரு காலையை வெட்டிக்காதே. இந்த பாசம் இருக்கே அது ரொம்ப பொல்லா இருக்கு, கருணையே இல்லாதுக்கு. பிள்ளை பாசம் வேண்டியதுதான், ஆனா அந்த பாசம் காசு இருக்கிற வரைக்கும் தான் உன்கிட்ட மரியாதை காட்டும். காசு இல்லைன்னா எப்படி? சொந்த அனுபவத்தை சொல்றேன். சாரி கண்ணையா, உன் குடும்ப விஷயத்துல தலையிட எனக்கு உரிமை கிடையாது. ஏதோ தோணிச்சு சொன்னேன். உன் இஷ்டப்படி நல்ல. நிமிஷமா கேட்டுட்டு இருக்கேன், பதிலே காணோம். சாரி சொப்னா, டான்ஸ் காம்படிஷன்லலாம் கலந்துக்கிற மூடில் நான் இல்லை. ஏற்கனவே ஃபேக்டரி இம்ப்ரூவ்மெண்ட்டில் நான் கவனமாக இல்லைன்னு உங்கள் அப்பா ஃபீல் பண்ணிகிட்ருக்கார். இன்னிலிருந்து ஒரு வாரம் ஃபேக்டரியில் தான் நைட் டியூட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு டான்ஸ் போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. இது உங்கள் ஒய்ஃப் சொப்னாவோட ரிக்வெஸ்ட் இல்லை, சீதாராம் என்டர்பிரைசஸ் ப்ரொப்ரைட்டர் டாட்டரோட ஆர்டர். கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம், ஓ உன் தேகம் மோகம், ஓ உன் தாகம். வந்து தேடும் பூவை கண்டு அன்பி மாலை தூதுகள் போகும், ஓ தப்பாது இது போதும், ஓ இப்போது வந்து சேரும் வாழ்த்து செண்டு ரெண்டு பேரும் சேர்ந்திடும் நாளி, ஓ பொன்னாளி தோழி, ஓ உன் மாலை. யார் கண்டாலென்ன, நீ தந்தாலென்ன, மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் உன் வேலையை காட்டு, ஓ உன் பாட்டு ஆடு, ஓ வந்தாடு. சொத்த போதும் விட்ட போதும் எட்டி நின்று பார்த்ததும் ஓரும், ஓ கல்லோரும் நானும், ஓ பெண்ணானும். காதில் ஒரு காதல் மெட்டு சொல்லும் ஜாதி மொல்லைய மொட்டு, ஓ பொன் செட்டு பட்டு, ஓ வெண்பட்டு. வா வந்தாடு நீ, ஓ கொண்டாடு நீ, சொல்லி தந்து பள்ளி கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம், ஓ உன் தேகம் மோகம், ஓ உந்தாகம். La 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 la.
la 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 la. I want it to be done immediately. Sir, நம்ம ப்ராடக்ட் சீதாராம் கம்பெனியோட பொருளோட தரத்துல உயர்ந்தது. அது ஏன் குறைஞ்ச விலையில விக்கணும்னு எனக்கு புரியல. அப்படி வித்தா நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரும் சார். நீங்க எதை நஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் எனக்கு லாபம். மிஸ்டர் சர்மா சார், சீதாராமன் கம்பெனி, ரமேஷ் என்டர்பிரைசஸ் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியையும் மார்க்கெட்ல இருந்து ஒழிக்கணும். அதுக்காக என்ன வேற வேணாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். டு வாட் ஐ சே. என்ன ரமேஷ், நம்ம கம்பெனி ஆர்டர்ல பாதிக்கு மேல கேன்சல் ஆயிருக்கு. நேத்து வரை மார்க்கெட்ல டிமாண்ட்ல இருந்த நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு இப்படி திடீர்னு வரவேற்பு இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? நீங்க இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? அது அது வந்து கம் அவுட் ஐசே அங்கிள். எங்க அப்பா ராஜசேகரோட ராஜா என்டர்பிரைசஸ் கம்பெனி நம்மளோட போட்டி போடணுங்கிறதுக்காக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பாதி விலையில விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாதி விலைக்கா விற்கிறாங்க? கார் வருது, தயாரா இருங்க. குடிச்சிட்டு தடுமாறிக்கிட்டு போறான்னு தெரியுதுல்ல. வண்டிய நிதானமா ஓரமா ஒதுக்கி எடுத்துட்டு போக கூடாது. குடிச்சிட்டு நடு ரோட்ல ஆடிட்டு போறது இல்லாம அவங்கிட்ட என்ன சட்டம் பேசுற சட்டம்? அவங்கிட்ட பேச்சு சார்கிட்டே பேசிக்கோம்டா. ஆமா, சார்கிட்ட கூட ஒரு நியாயம் கேட்க வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ற, உன் கம்பெனி சாமான்களை நான் விக்கிற விலையில பாதி விலைக்கு விக்கிறேன். அதனால எங்க கம்பெனி நஷ்டம் வந்துட்டா நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அதனாலதான் எங்க முதலாளி சொன்னாரு, இது உங்க விஷயம்டா, நீங்களே நியாயம் கேட்டுக்கங்கன்னு. என்ன சொல்றீங்க? சீதாராம உங்களை அனுப்பிச்சு என்ன நடு ரோட்ல நிறுத்தி என் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க சொன்னா? இதாண்டா பதில். விஷயத்துல உங்க ஆலோசனை எனக்கு தேவையில்லை. சீதாராமோட ஃபேக்டரியில எந்த மூமெண்ட்ஸ் இருக்க கூடாது. அதுக்காக என் சொத்தே செலவானாலும் பரவாயில்ல, வேண்டி ஏற்பாடு செய்ய. டோன்ட் ஆர்கியூ வித் மீ, டு வாட் ஐ சே. டாடி, என்ன யாரையும் காணோம்? என்ன ரமேஷ், ஃபேக்டரியில வேலை செய்யற ஆளுங்களையே காணோம்? எங்க போனாங்க? அது வந்து அங்கிள், நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா வேலையை விட்டு போயிட்டாங்க. வேலை விட்டு போயிட்டாங்களா? வாட் யூ மீன், என்ன காரணம்? வேற ஒரு ஃபேக்டரியில நம்மளை விட ரெண்டு மடங்கு சம்பளம் அதிகமா தராங்களா? வாட், ரெண்டு மடங்கா? யார் அந்த பைத்தியக்காரர்? எங்க அப்பா. ஓ, ராஜசேகரா.
ராஜசேகருக்கு நம்ம ஒழிக்கிறதுல அப்படி என்ன ஒரு ஆனந்தம்? ஏன் எல்லாத்திலும் இப்படி போட்டிய வர்றாரு? மோட்டர் ஏஜென்சியா? அதென்ன சாதாரண வாங்கி கொடுத்துறேன். யாருக்கு? மிஸ்டர் பல்ராம், உங்களுக்கு வேணா கழுகு எது வேணாலும் செய்யறேன். உங்க மகனுக்கு நான் என்னால ஒண்ணு செய்ய முடியாது. என்னுடைய உத்தரவு இல்லாம யாரையும் என் ரூம்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மிஸ்டர் ராஜசேகர், என்ன தெரியலையா? உங்களையா மறக்க முடியுமா சீதாராம்? ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க போல இருக்கு. நான் ஏதாவது உதவி செய்யணுமா? மிஸ்டர் ராஜசேகர், நீங்க இப்படி செய்யலாமா? என் வியாபாரத்தையே அழிச்சிட்டீங்க. மார்க்கெட்ல என் கம்பெனி பேர் இருந்தடமே தெரியாம போச்சு. போட்டி போட்டு என் முதுகலும் போய் உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல நஷ்டத்தை தாங்குற பலம் எனக்கு இல்ல மிஸ்டர் ராஜசேகர். சிலருடைய நஷ்டம் சிலருக்கு லாபம், சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலருடைய தோல்வி சிலருக்கு வெற்றி. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை மிஸ்டர் சீதாராம். இன்னைக்கு என் கம்பெனியை மூடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. எங்கிட்ட வேலை செஞ்ச திறமையான ஆட்கள் எல்லாம் உங்க பக்கம் இழுத்துட்டீங்க. திறமையும் புத்திசாலித்தனமும் நிறைஞ்சவனை தன் பக்கம் இழுக்கிறவன் தான் பிசினஸ் மேன். ஏ, அதை நீங்க செய்யல, மறந்துட்டீங்களா? அப்பா, இந்த விஷயத்துல என் எதிர்காலமும் அடங்கியிருக்கு. எனக்காகவாவது சில விஷயங்களை விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கிறதா? உனக்கா? ஒருத்தருடைய எதிர்காலம் பிரகாசமா அமையும் போது மற்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும், கண்ணீர் விடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் வேஸ்ட் மை டைம். போகலாமே. பழக்கம் போல ராசானே கூப்பிடு. என்ன புது பழக்கம்? ட்ரிபிள் ஃபைவ் வேண்டாம், வழக்கமா ஏ சிகரெட்டை கொடு. என் கணக்கில் எழுதிக்க மகராசா. கடவுள் உங்களை எப்பவும் இப்படியே வச்சிருக்கணும். நாங்க எப்போ உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சையத், என்ன பண்ணிட்டு இருக்க? தாத்தாவோட துணி துவைக்கிறேம்மா. தாத்தா துணியா? அவர் துவைக்க சொன்னாரா? இல்லம்மா, தாத்தாவுக்கு பாவம் உடம்பு சரியில்லம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உலகலடா. அந்த வியாதி பிடிச்ச கடவன் துணியை தொட்டு உலகம் வந்துட்டு என்ன பண்றது? வா வா. அதனால என்னம்மா, உன்னோட புடவை எல்லாம் தாத்தா தினம் துவைக்கிறாருல்ல, அவங்களோட துணியை நான் ஒரு நாளைக்கு துவைச்சா என்னம்மா? ஏன் குழந்தை அடிக்கிற? உங்களையும் அடிக்க முடியும். இந்த வீட்டுல தண்ட சோத்து தைரியெல்லாம் ஒழிச்சு கொட்டணும்னு என் தலைவிதி. என் பிள்ளையுமா ஒழிக்கணும்? கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொன்ன இருந்தா உங்க அழுக்கு துணியே இந்த சின்ன பையனை விட்டு தவிப்பு சொல்லுவீங்களா? என்ன சண்டைங்க, என்ன சத்தம்? வர வர உங்க அப்பா பண்ற அக்கிரமம் கொஞ்ச நஞ்சு இல்லைங்க. இவங்க கிட்ட அழுக்கு துணி எல்லாம் குடுத்து தவிக்க சொல்றாரு, கேட்டா சண்டை கொறாரு. இல்லப்பா, நானு நீ உள்ள போடா சைதான். இதோ பாருங்க, இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்ன ஐஷா, நீ எதுக்கு போகணும்? என்ன அன்வ, உண்மைய நான் சொல்றேன். அப்போ நான் போய் சொல்றேங்கிறீங்களா? அப்பா, உங்களுக்கு வயசாவதை தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நானே ஏதோ அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு தடவை லீவு கிடைக்குது, நீங்க வர, அதுவும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்ட்டு. வந்தவனுக்கு வீட்டுல கொஞ்சமாவது நிம்மதி இருக்க வேண்டாம்? அன்வ, நடந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமா கேளுப்பா. இனிமே இவர பேச்சு நீங்க கேக்குறதா இருந்தா நான் போறேன். நீங்க உங்க அப்பா உங்க புள்ள சந்தோஷமா இருங்க. ஆயிஷா, நீ போயிட்டா அப்புறம் எனக்கே அது சந்தோஷம். இது வரைக்கும் ஆயிஷா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், நான் அதெல்லாம் விசாரிச்சதே இல்ல. இப்பதான் கண் கூட பாத்துட்டேனே. உங்களுக்கு தான் இந்த ஊர்ல நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, நீங்க பேசாம உங்க வழியை பார்த்து போயிடுங்களேன். இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? நான் எங்க போவேன்? இந்த வீட்டுக்கு அவருங்க வெளியே போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சேன், புடவை துவைச்சேன், பாலி பொட்டியா கிடந்தேன். அல்லா அல்லா,
என்ன வெளிய போயிடுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் எக்கடேச்சு பயணமா இருக்கும். உன் கால புடிச்சு கெச்சு கேட்டுக்கிறேன். என்ன வெளியில போட்டு சொல்லாதப்பா, வெளியில போட்டு சொல்லாத. பாருங்க, நாங்களா கழுத்து பிடிச்சு தடுறதுக்கு முந்தி நீங்களா போயிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கௌரவமா வாடுறதா உங்க எல்லாருக்கிட்டையும் நடிச்சேன். இப்ப என் மான மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு ராஜா. அண்ணே சாப்பிடுங்க. அண்ணே எனக்கு பசிக்கலம்மா. டேய் மடைய, நடந்து என்ன சேர்ந்த வருத்தப்பட்டு இருக்கேன், சாப்பிடு. நடந்தது எப்படி ராஜா மறக்கிறது? நான் பெத்த புள்ள, இந்த வயசுல இதை பாதுகாக்க வேண்டியவன். நிக்கிறது கூட நடந்த கால புடிச்சு கெஞ்சினதுக்கு அப்புறம் என்ன வெளியில போட்டு சொன்னானே ராஜா, வெளியில போட்டு. அந்த நேரத்துல நீ வந்து ஆதரவு கொடுக்கலன்னா நான் எங்கயோ ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருப்பேன்ப்பா, செத்துருப்பேன். இதோ பாரு, எந்த நேரத்திலையும் நீ நம்பிக்கை இருக்க கூடாது. என்னுடைய உண்மையான சிறையினா இருந்தா சாப்பிட. இந்த உலகத்தில் பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட எத்தனை ராஜசேகரன் இருக்காங்களோ, எத்தனை ரஷீத் இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? வயதான காலத்தில் ஆதரவில்லாத நிலை, முதுமையால் துன்பம், இது ஒரு பெரிய பிரச்சனை. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை அலட்சி கண்ணோடு பார்க்கின்ற நிலை உலகெங்கும் தீபோல் பரவி வருகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க, படிக்க வைக்க எவ்வளவு உழைக்கிறான், எவ்வளவு பாடுபடுகிறான். ஆனால் அதே தகப்பன் வயதான காலத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளும் நிலை வரும்போது அந்த பிள்ளைகள் தகப்பனை ஆதரிக்கிறார்களா? இல்லை, வயதானவர்களை சுவையாக நினைக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இது இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இடத்திலும் இதே நிலைதான். நான் கையிழந்த நிலையிலும் தன்னம்பிக்கையோடு அயராது உழைத்து இந்த நிலைக்கு வந்தேன். அதற்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலை ஒத்துழைத்தது. ஆனால் எல்லோருக்கும் அது அமையுமா? அதற்கு ஒரு மாற்று வழிதான். ஆதரவற்றவர்களுக்கு நிழல் தரும் முயற்சி தான் இப்போது நாம் ஆரம்பித்திருக்கும் நமது இல்லம். வயது முதிர்ந்தவர்களே, இது உங்கள் வீடு. பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களே, இது உங்கள் வீடு. பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட நாம் ஒன்றாக இருந்து நமக்கு தெரிந்த வேலைகளை செய்து நமது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள சகல ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றையிலிருந்து என் சார்பாக ரஷீத் பாய் அவர்கள் இதை கவனித்து வருவார்கள். இன்ஸ்பெக்டர், எஸ் சார். நான் சொன்ன பாஸ்கர் இவர் தான். பேங்க் பண்ண 2,00,000 ரூபாய் இவர் கையாடி இருக்க. என்ன நம்புங்க சார், நான் நிரபராதி சார். பிளீஸ் என்ன நம்புங்க சார். பிளீஸ் ஐ பெக் யூ சார், பிளீஸ். அதை கோர்ட் தீர்மானிக்கும். கான்ஸ்டபிள், எங்க மானவும் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. ஊரே எங்களை பார்த்து சிரிக்குது. பேங்க்ல பணம் கையாடுனதா பாஸ்கர் மேல அபாண்டமா பழி சுமத்தி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது, பாஸ்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எனக்கு இத கேட்டீங்களா? கேட்டேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ என்ன இருக்கு? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியது நியாயம் தானே? மாமா, அவர் நிரபராதி. யாரோ செஞ்ச தப்புக்காக இவர் மாட்டிட்டாரு. இப்ப நீங்க அவரை காப்பாத்தலன்னா அவரை ஜெயில போட்டுருவாங்க. அப்புறம் நாங்க நடுத்தரவுலதான் நிக்கணும். குற்றவாளிக்கு யாரும் இந்த வீட்டுல உதவி செய்ய மாட்டாங்க. நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க. அவரை ஜாமீன்ல எடுக்க நீங்களாவது உதவி பண்ணுங்க. உங்க பிள்ளைய காப்பாத்துங்க. சரி போலாம். ராதா,
அவருக்காக நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம். என் சொல்ல மீறி நீ போக மாட்டேன்னு நினைக்கிறேன். விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் காலையில கோர்ட்ல கட்டிட்டு அந்த பாஸ்கர ஜாமீன்ல கூட்டிட்டு. என்ன ராஜா, எதுக்காக இந்த பணம் எல்லாம்? நீ எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நானே போய் பணத்தை கட்டி பாஸ்கர ஜாமீன் அடிச்சுட்டு வந்து மாட்டேன். பாஸ்கருக்காக நான் இந்த உதவி செய்ய மாட்டேன். ஹி டிசர்வ்ஸ் தி பனிஷ்மெண்ட். என் மனைவி சதா அழுதுகிட்டே இருக்கா, அதைத்தான் என்னால தாங்க முடியல. அவளுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். எடுத்து டேவிட் சார், உங்க உதவி இல்லைனா இன்னைக்கு என் கணவரை ஜாமீன் எடுத்துக்க முடியாது. உங்களுக்காக எங்க இதயம் எப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். உறவுக்காரங்களை விட நண்பர்கள் தான் உண்மையானவங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்களோட தங்கமான மனசுக்கு நன்றி சொல்ற அருகதை கூட எங்களுக்கு இல்லை சார். நீங்க ரெண்டு பேரும் என்ன அளவுக்கு மீறி போகிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜீசஸோட கருணை தாம்மா. நாங்க வரோம் இன்ஸ்பெக்டர், கம் ஆன். என்னங்க என்னங்க? யார் வேணும்? மிஸ்டர் ரஷீத் இருக்காரு. அவரா? அவர் எந்த சத்திர சாவில இருக்காரோ, சனியை ஒளிஞ்சது நிம்மதியா இருக்க. நீ ஏன் அவரை போய் ஞாபகப்படுத்துற? அவருடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் சம்பந்தமா நடந்த கேஸ் அவர் பக்கம் ஜெயிச்சிருக்கு. கம்பெனில இருந்து அவருடைய பேருக்கு 37,200 ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்க ஏன் மாமனா ரஷீத கேட்டீங்களா? நான் வேலைக்காரனை கேட்டீங்களா அப்படின்னு ஏதோ உளறிட்டேன். நான் அவர் மருமக. எங்க ஏங்க, நீங்க வாங்க வாங்க உள்ள. என்ன ஐஷா, என்ன விஷயம்? உங்க அப்பாவோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கேஸ் ஜெயிச்சிச்சான். ஜாப் கொண்டு வந்து வாங்கிக்கங்க. நீ கொஞ்சம் நடந்துக்கடி. வணக்கம் சார், வணக்கம் சார். நான் மிஸ்டர் ரஷீதோட ஒரே புள்ள, என் பேர் அன்வர். இது என் ஒரே மருமக, ஒரே பொண்டாட்டி, பேர் ஐஷா. எங்களுக்கு அப்பா தான் உயிர். அப்போ பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க. கொடுக்காம என்ன போட போறாரு? என்ன பொறுப்புணர்ச்சி! சின்ன டிராப்ட், எவ்வளவு பெரிய பொட்டி! யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் சார். கொடுத்துறீங்களா? ரூல்ஸ் படி இது அவர்ட்ட தான் கொடுக்கணும். அவர் கையெழுத்து போட்டா தான் இந்த டிராப்டை மாத்த முடியும். அது வந்து எங்க பாப்பா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காருங்க, அதனால நாங்க அப்பா சொத்த பிள்ளைகிட்ட கொடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட சொல்லி வச்சிட்டியா? மன்னிக்கணும், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இத உங்ககிட்ட நான் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அவருடைய கையெழுத்து இல்லாம இதை நீங்க மாத்த முடியாது. அவ்வளவுதானே? இவங்க அப்பா கையெழுத்த அவரை விட இவர் நல்லா போடுவாருங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த கையெழுத்து விவகாரத்துல தான் நான் துபாய்க்கு போனதே. என்னங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. இத பாருங்க, அவர் ஊர்ல இருந்து வந்ததும் கம்பெனிக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க, நான் வர்றேன். ஐயோ, கை கெட்டது வாய் கெட்டது போல இருக்கு. அவர் அநேகமா அந்த புது பணக்கார ராஜசேகர் வீட்டுல தான் இருப்பாரு. வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். முட்டானா நேரம் துபாயிலே போய் விழுவேன். நான் எந்த மூஞ்சியோட போய் அப்பாவை சந்திப்பேன்? நீ தான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவரை வீட்டை விட்டே துரத்துட்டியே. நான் துரத்துலேனா? நல்லா இருக்குங்க கதை. எந்த வீட்டுல சண்டை இல்ல, அதுக்காக வீட்டை விட்டு அனுப்புறதா? நீங்க இல்லாதப்போ நானும் 1000 தடவை சண்டை போட்டிருக்கேன். ஆனா ஒரு நாளாவது வெளியில போன்னு சொல்லிருக்கேனா? நீங்க வந்தீங்க, அப்பானோட பாக்காம அடிச்சு துரத்துட்டீங்க. என்ன சொல்ற நீ? நான் அடிச்சு துரத்துனேனா? ஆமா. யா அல்லாஹ், ஐஷா ஜூட் மத் போலோ, தூனே ஜகடா கியாபா. சரி சரி, அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காமே, அவரை போய் பாக்குறதுக்கு வழி பாருங்க. ஏக் பார் மை துபாசி ஆப்பாவும் இத்தனை கடுபட ஹோ ஜாதா ஹை துத் தரிகி. ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்கு சார்? 35 வருஷமா இரவனும் பகலனும் பார்க்காம நீங்க உழைச்ச உழைப்பு கிடைச்ச பலன் தானே சார் இந்த பணம். வச்சுங்க சார், நான் வரேன். தேங்க்ஸ். தும் ஜாவ். பாப்பா, ஆயிஷா வந்திருக்குது. எங்களை பத்தி எந்த கவலையும் படாம நீங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்க. நீங்க வந்ததுல இருந்து அந்த வீடே பேய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. வாப்பா, கோவத்தெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாப்பா.
எதுக்கு? மாவு அரைக்கிறதுக்கும் பொண்டாட்டி சேலையை துவைக்கிறதுக்குமா? அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், இனிமே அதெல்லாம் நான் செய்யறேன். அல்லாஹ் பேர் அனாவசியமா எடுக்காத. உன்ன மாதிரி பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனை வீட்டை விட்டு துரத்துற சைத்தான்களை அவர் மன்னிக்க மாட்டார். ஆயிஷா, ஏன் உன் கண்ணீரை வீணாக்குற? என்னோட பிராவிடம் பண்ணு பணத்துக்காகத்தான் உன் கண்ணீரை கொட்டுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் கவனமா கேளுங்க. என் பணத்துல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. பாப்பா, நீங்க இப்படி ஆத்திரப்பட்டு பேசிட கூடாது. அது முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க நடுவர் வெளியில போங்க. அல்லாஹ்வோட அருளால உங்க பையன் சையத்து வளர்ந்து நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துன மாதிரி அவன் உங்களை வீட்டை விட்டு துரத்தும் போது இங்க வாங்க, உங்களுக்காக ஒரு இடம் காத்திருக்கும். இல்ல, நாங்க வாங்கன்ற All right. உங்க இன்டர்வியூ ஓவர், you can go. Thank you, sir. Next. Good morning, sir. Good morning. உங்க பேர்? பாஸ்கர். உங்க ஏஜ்? 25, sir. உங்க குவாலிஃபிகேஷன்? பொய், திருட்டு, நம்பிக்கை துரோகம். மிஸ்டர் சர்மா, நம்ம கம்பெனியில இருக்கிறதெல்லாம் சாதாரண வேலை, இவ்வளவு பெரிய திறமசாலிக்கு இங்க வேலை கிடையாது. அப்பா, அவர் யாரையோ கூப்பிடுறாரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. கண்ணாத்தா, ரெண்டு லெக் சோப்பு, ஒரு டூத் பேஸ்ட், அப்புறம் ஒரு டசன் முட்டை, ரெண்டு பேக்கெட் சிகரெட். தம்பி மன்னிக்கணும், பழைய பாக்கி 450 ரூபா இருக்கு. இருக்கட்டுமே, இத்தனை நாள் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறியா? கொடு, பணம் வந்ததும் கொடுத்துறேன். எங்க இருந்து கொடுப்பேன்? இருந்த வேலையும் தொலைச்சிட்டேன். உனக்கு எப்ப வேலை கிடைக்கிறது, எப்ப என் கடன் தீர்க்கிறது? இப்பதான் உன் குணம் புரியுது. இவ்வளவு மட்டரகமா நீ பேசுவ நினைக்கவே இல்லை. தம்பி, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. பெத்த அப்ப கையு போய் சம்பாதிக்க முடியாத நிலைமையில இருந்தப்போ அவருக்கு சிகரெட் கொடுக்காதேன்னு சொன்னீங்களே, அதை விட மட்டரகம் இல்லனா. அண்ணனுக்கு இப்ப கஷ்டமான நேரம், பணம் கேட்டாரு. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டம்னா நாம தானே உதவி செய்யணும் சொல்றான். உங்க அண்ணனுக்கு உதவி செய்யணும்னா தாராளமா செய்யுங்க, ஆனா அது உங்க சொந்த பணமா இருக்கணும். நீங்க இப்படி கண்ட கண்ட பிச்சைக்காரங்களுக்கு தான தர்மம் செய்யறதுக்காக ஒண்ணும் எங்க அப்பா பணம் சேர்த்து வைக்கல. சொப்னா, இப்படி முகத்துக்கு நேரம் கேவலமா பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் உங்களுக்கு தான் இருக்கணும். இப்படி திருட்டு தரமா எங்க பணத்தை எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? சொப்னா, நீ அளவுக்கு மீறி பேசுற. வேண்டாம் ரமேஷ், எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு வேண்டாம். சொப்னா, நாம எல்லாம் ஒண்ணு நினைச்சுதான் உதவி கேட்க இங்க வந்த, ஆனா நீ இப்படி அவமானப்படுத்துவன்னு கனவுல கூட நினைக்கல. உங்களை எல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. தயவுசெய்து வெளியே போங்க. சொப்னா, உன் திமிருக்கு எல்லையே இல்லையா? இப்படியா நடந்துக்கிறது? நான் செஞ்சதா சரி, இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க வந்து உதவி உதவின்னு உயிர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சேச்சே, சுத்த பிச்சைக்கார கும்பல். ஷட் அப், இனிமே ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா பல்ல உடைச்சிட வேண்டிய நாயே. ராஸ்கல், எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மக மேல நீ கைய வைப்பேன். மாமா, சொப்னா ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் நான் அவ புருஷன் இல்லையா? அதுதான் நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தவறு. பணம் உடைய மாத்தலாம், ஆனா அது மனசை மாத்த முடியாதுங்கிறத நீ வாழ்க்கையில நிரூபிச்சுட்ட. நல்லா உடைக்கிற மாதிரி சொல்லுங்கப்பா. உங்க அப்பா கூட இல்ல, நாலு காசு சேர்ந்த உடனே தலைகால் தெரியாம ஆடுறாரு. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடிக்கெல்லாம் நீ தான் காரணம். இதுல என் தப்பு என்னமா? தவறு உங்க ரத்தத்திலேயே இருக்கு. உங்க அப்பா என்கிட்ட நடந்துகிட்ட முறைக்கு அன்னைக்கே உன் கருத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். ஆனா நான் ஏன் அப்படி பண்ணல? பரம்பரை பணக்காரன், அற்பத்தனமா நடந்துக்க மாட்டேன். ஆனா நீயா விரும்பி வெளியே போகணும்னு நினைச்சா வாசக்கதவு திறந்தே இருக்கு. முன்னுதல சொன்னத மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்.
எல்லாரும் செஞ்ச தப்ப வருந்தி உங்க அருமை தெரிஞ்சு வந்திருக்காங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க. மன்னிக்க கூடிய காரியமாக செஞ்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களை மன்னிக்க முடியாது. நான் மறந்து போன விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தாங்க. என்னால அவங்களை மறக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அவங்களோட பேச வேண்டாம். அவங்க என் கூட இருக்கட்டும். நான் அனுமதிக்க மாட்டேன். என்னங்க, நானும் மனுஷிதான். என்னால இதயத்தை கல்லாக்கிட்டு இருக்க முடியாது. ஏங்க, எனக்குன்னு உணர்ச்சிகள் இருக்காதா? அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க மதிப்பு தரக்கூடாதா? இதுவரை உங்ககிட்ட நான் எதுக்காவது வாதாடி இருக்கேனா? உங்க நிழலை விட்டு ஒரு நிமிஷம் நான் விலகி இருக்கேனா? இல்ல உங்க சொல்ல ஒரு தடவையாவது நான் மீறி இருக்கேனா? போக ஒரு வழியும் இல்லைன்னு அனாதைகளா ஆதரவு தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை எப்படி கேடால வெளியில போன சொல்ல முடியும்? ராதா, மறந்துட்டியா? ஒரு நாள் நமக்கு இதே நிலவை ஏற்படுத்துறது இந்த பிள்ளைகள் தான். மறந்தா, நம்மளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாம நடுவோட்டுக்கு வளர்த்தது இந்த பிள்ளைகள் தான். மறந்தா, நம்ம ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும் போதே அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னது இந்த பிள்ளைகள் தான். மறந்துறா. அறியாத வயசுல புரியாம செய்த தப்ப மன்னிக்க கூடாதான்னு தான் நான் கேக்குறேன். இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் கிடையாதா? உரிமையா உனக்கா? ராதா, ராதா, இந்த வீட்டுல மட்டுமில்லை, என் இதயத்துல, என் ஆத்மாவில, என் கௌரவத்துல ஒவ்வொரு அனுமதியும் நிறைஞ்சிருக்க நீ. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்கேன். நானும் மனுஷன்தான். எனக்கும் பதம் இருந்தது, பதம் இருந்தது. ஒரு காலத்துல அத்தனைக்கு வட்ட வச்சு கொண்டது இந்த பால் பயிர்கள் தான். தெரிஞ்சுவீர்கள் என்னங்க இது? தவறு செய்தவங்க அவங்க தவற உணர்ந்து கண்ணீர் விடும் போது கடவுள் கூட உங்களை மன்னிச்சிடுறாரு. நீங்க? நான் கடவுள் இல்ல ராதா. இத்தனை வருஷமா நீயும் உனக்கு நீ எதையுமே என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதில்ல. நீ எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு ஒரு நாள் நீங்க சொன்னீங்க. அப்படி ஒரு நேரம் வரும்போது கேட்கறேன்னு நானும் சொன்னேன். இப்போ அந்த நேரம் வந்துருச்சு. நான் மடியே என்று பிச்சை கேட்கிறேன். பிச்சை போடுங்க ராஜா, ப்ளீஸ் பிச்சை போடுங்க. ராமாயணத்துல கைகேயி கேட்ட வரத்தினால தசரதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? நான் ராதா பேசுறேன். இன்னும் ஏன் எங்க வீட்டுக்கு வரல? மணி 10 ஆகுது, எப்ப வருவீங்க? இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வரமாட்டேன். கம்பெனியில எனக்கு மீட்டிங் இருக்கு. Thank you.
ஒரே இடி மின்னலுமா இருக்கு. இந்த நேரத்துல நீயே இங்க வந்த? நீங்க ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேக்கட்டா? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதனால வீட்டுக்கு வரல. இதை விட அதிகமா வேலை இருந்தப்ப கூட நீங்க ராத்திரி வீட்டுக்கு வராம இருந்ததே இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியும். இந்த சாக்கெல்லாம் வேண்டாம். உங்க கோபத்தை என்கிட்ட காட்டாதீங்க. என்னால தாங்க முடியாது. கோபமா? எனக்கா? உங்கிட்டயா? உன் மேல கோபப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? அப்படியே கோபம் வந்தாலும் நல்லா இருந்திருக்குமே. அந்த கோபத்துல நீங்க என்ன ரெண்டு அரை அரைஞ்சிருப்பீங்க, உங்க ஆத்திரத்தை கொட்டிருப்பீங்க, அதோட பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கோபத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து என்னையும் சித்திரவதை செய்றீங்க. நான் யாரையும் துன்புறுத்தணும்னு மனசால கூட நினைக்காதவே. ஆனா என்னை யாராவது துன்புறுத்தனா அதை என்னால மன்னிக்கவே முடியாது. புரியுது. நீங்க யார மன்னிக்க விரும்பலையோ அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். அது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் ரெண்டு நாளா என்ன கூட மறந்துட்டு வீட்டுக்கு வராம இருக்கீங்க. அப்படித்தானே? வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாமே ஒரு ஒரு மாயாஜாரம் மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்ச நாளைக்கு நான் தனியா இருக்கலாம்னு விரும்புறேன். தனிமை? இப்ப நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, வந்த பாசத்துக்கு அப்பாற்பட்ட ஞானி ஆயிட்டீங்க. உங்க மனசு கல் ஆயிடுச்சு. என்ன கூட மறந்துட்டு உங்களால தனியா இருக்க முடியுது. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளாவது உங்க துணை இல்லாம நான் இருந்திருக்கேனா? எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? ஏறாதா? உனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, நிறைய வசதி இருக்கு. உண்மைய சொல்ல போனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாருமே இல்லாம அனாதி அடிக்கிறவன் நான் தானே. போதும் போதும், வார்த்தைகளால என்ன கொல்லாதீங்க. உங்களுக்கு இறக்கமே கிடையாது. என் நிலைமை தெரிஞ்சிருந்தோம், என் மனசு புரிஞ்சிருந்தோம், என்ன இப்படி தண்டிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களுக்கு இதயமே இல்ல, உங்களுக்கு இதயமே இல்ல. வாங்க டேவிட் சார், வாங்க. ராதா, ராஜா. என்னம்மா என்ன நடந்தது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த பணம் அந்தஸ்து எல்லாம் ஏன் வந்ததுன்னு கவலையா இருக்கு. டேவிட் சார், அவர் உங்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பணத்துக்கு கஷ்டம் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே போச்சு. அவர் இப்ப பழைய ராஜா மாதிரி இல்ல, பொது ராஜாவா மாறிட்டாரு. என்ன கூட மறந்துட்டாரு டேவிட் சார், என்ன கூட மறந்துட்டாரு. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா. அவன் தன்னை மறந்தாலும் உன்னை மறக்கவே மாட்டான். நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அவனால தாங்கிக்க முடியாதுமா. பாஸ்கர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு நீ அழுகுங்கிற காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சான். பாஸ்கர்னுக்காக நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். He deserves the punishment. என் மனைவி அழுதுகிட்டே இருக்கா, அதத்தான் என்னால தாங்க முடியல. அவளுக்காக தான் இவ்வளவு செய்யறேன். எடுத்துட்டு போ. அப்படின்னா அந்த ஜாமீன? ஆமாமா, ராஜா பணம் கொடுத்துதான் நான் அவனை ஜாமீன் எடுத்தேன். ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் உங்ககிட்ட கூட நான் சொல்லல. ஹலோ,
அம்மா சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வாங்க, ஐயாவுக்கு நெஞ்சில் வந்துருச்சு, எங்க அம்மா ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா வந்துருங்கம்மா. இல்ல இல்ல, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பேசிருக்கவே கூடாது. வைத்தியம், நீ பேசாம வேற யாரு என்கிட்ட பேச போற? எனக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதே. ரொம்ப உழைச்சிட்டம் பாரு, அதனால கடவுளா பார்த்து ஓய்வெடுத்துக்கடான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் பேசாதீங்க. ராதா, என்னுடைய கனவுகளை எல்லாம் நீ நனவாக்கணும். நாம் ஆரம்பிச்சிருக்கிறது போல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு முதியோர் இல்லத்தை திறக்கணும். அதை நல்லபடியா கண்ணனோட நிர்வாகத்துல நீ நடத்தணும். என்னுடைய சொத்துக்களில் இருந்து பாஸ்கருக்கும் ரமேஷுக்கும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடு. இது அவர்கள் என் பிள்ளைகள் என்பதற்காக அல்ல, இந்த உயர்ந்த நிலைமைக்கு நான் வர காரணமாக இருந்தவர்களே அவர்கள்தான். எனக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த படிப்புக்கு டியூஷன் ஃபீஸ் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆரம்பம் முதல் இன்று வரை நம்முடைய நிழலாக இருந்து வரும் கண்ணனுக்கு இன்னும் ஒரு பொறுப்பை தரப்போகிறேன். எனக்கு ஏதாவது நேர்ந்தால் கண்ணன் தான் கொள்ளி வைக்க வேண்டும். ஐயா, எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக, வேர்வை பூக்களே மண்ணில் சிந்தவே, உழைத்தால் ஒரு நாள் ஊரை நீயும் ஆளலாம். எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு. Oh,